Dakshinamurti Samarambam Shankaracharya Madhyamam Asmadhacharya Pariyantam Vande Guru Paramparam Mandasmita Mukambojam Mahaniya Gunarnavam Madura Bhashinam Shantam Sarvabhuta Dayaparam Bhakta Vatsalya Jaladim Paramananda Vigraham Gnanananda Prapannosmi Balajnana Siddhaye Pirandad Mudal Sirkudandayo தன்முனவ தன்னை நினைந்து அழுவது பிறந்தது முதல் சிறு குழந்தையும் தன் உணவு தன்னை நினைந்து அழுவது சிறு பிராயம் முதல் உருவாகும் உடலில் வரு பல பிணிகளுக்கு அழுவதும் அறம் என்ற பெயரால் அறம் என்ற பெயரால் அணங்கு ஒருத்தியை கொண்டு அவள் ஆட்டம் கண்டு அழுவதும் மறவழி முயன்றுமே போதாத பொருளுக்கு என்றும் புலம்பி அழலும் உறவினர்க்கு அழுவதும் வாழ்வில் என்றாயிலும் வரும் என்று அறிந்தும் தினம் மரலியை நினைந்து அழுவதும் மரலியை நினைந்து அழுவதும் அலால் ஒரு கணம் உன்னை நினைந்து அழுதருகிலே ஒரு கணம் உன்னை நினைந்து அழுது அருகிலே பிரவா பதம் தரும் உன்னடி உணர்ந்த பின் குறையெல்லாம் நிறைவாயதே அருள் தவவனத்து அமர்ந்து உருமவரை உள்விக்கும் கருணை உருவான குருவே கருணை உருவான குருவே ஞானானந்த குருவே கருணை உருவான குருவே சத்குரு ஞானானந்தகிரி பகவானுக்கு ஜெய் சமஸ்த சாது மண்டல கீ ஜெய் பாரத் மாதா கீ ஜெய் பதித பாவன திவ்ய மதுர மதுர பகவன் நாம கீ ஜெய் வாழ்க்கை பூரா அழுகையே நிரம்பி இருக்குங்கிறார் அந்த ஸ்லோகத்தில். பொறுக்கும்போது குழந்தை அழுதுது அப்படின்னா மற்றவாழ்லாம் சிரிப்பான், குழந்தை அழலைன்னா மற்றவாழ்லாம் அழுவான். அதனால் பிறக்கிறது அழுகையோடு தான் பிறந்தாகணும். பிறந்தது முதல் சிறு குழந்தையும் அப்புறம் பிறந்தப்புறம் உணவுக்கு அழறது, உணவு தன்னை நினைந்து அழுவதும். அழுத உடனே அம்மா பால் கொடுப்பா, அழுத உடனே குழந்தைக்கு உடம்பு சரியில்லையோன்னு பார்ப்பா, அழுத உடனே அதுக்கு என்ன வேணும்னு பார்த்து கவனிப்பா. அதனால் அழைப்பதுங்கிறது அழுகையாக தான் இருக்கு ஆரம்பத்தில். சிறு பிராயம் முதல் உருவாகும் உடலில் வரு பல பிணிகளுக்கு அழுவதும் பலவிதமான வியாதிகள் வந்து வியாதியில் கஷ்டப்பட்டு அழறது அப்படிங்கிறது எனக்கு பழக்கம். அப்புறம் என்னென்னா அறம் என்ற பெயரால் கிரகஸ்த தர்மம்ங்கிற பெயரால் அணங்கொருத்தியை கொண்டு
அவள் ஆட்டம் கண்டு அழுவதும். சத்சங்கம் இல்லாத வாழ்க்கை துணை அமைஞ்சிருத்தனா வாழ்க்கை அழுகதான், சத்சங்கத்தோட துணை அமைஞ்சிருத்தனா வாழ்க்கை ஆனந்தம் மட்டும்தான். அவள் ஆட்டம் கண்டு அழுவதும், அது வேணும் இது வேணும்னு அவள் விரட்ட இங்கேயும் அங்கேயும் போய் சன்மார்க்கத்தில் இல்லாமல் துர்மார்க்கத்தில் சம்பாதிக்க ஆரம்பித்து அது போராத போய் இன்னும் மேலே மேலே கஷ்டப்பட்டு மறவழி முயன்றுமே, அறவழியில் மறவழி முயன்றுமே போதாத பொருளுக்கு என்றும் புலம்பி அழலும். சொந்தக்காரன் யாருக்காவது கஷ்டம்னாலோ யாருக்காவது ஏதாவது மரணம் நேர்ந்துருத்துனாலோ அதை நினச்சி அழறது. உறவினருக்கு அழுவதும் வாழ்வில் என்றாகிலும் வரும் என்று அறிந்தும். டெஃபினட்டாக ஒரு நாள் வந்தே தீரும், யாராலையும் அவாய்டே பண்ண முடியாது அப்படிங்கிற மரணத்தை நினச்சி மரளியை நினைந்து அழுவதும். அல்லால் ஒரு கணம் உன்னை நினைந்து அழுகினே, அழுதால் உன்னை பெறலாமே இல்லையா. எதற்கே ராமகிருஷ்ண மடத்துக்கு எதற்கே இருக்கும், பரமஹம்ச தேவர்கிட்ட கேட்டா ரொம்ப சுலபமான சாதனம் என்ன பகவான் அடையறதுக்குன்னா சொன்னார், பணத்தாசை இருக்கிறவன் பணம் தொலைஞ்சு போனால் எப்படி அழுவானோ, மனைவி குழந்தைகள்கிட்ட பிரியம் இருக்கிறவன் அவளுக்கு ஏதாவது நேர்ந்தா எப்படி அழுவானோ, உலகியல் பதவி மாறி விஷயங்களில் நாட்டம் இருக்கிறவன் பறி போனால் எப்படி பரிதவிச்சு அழுவானோ, இதை சேர்த்து வச்சு மூணு நாள் அழுதா நாலாவது நாள் பகவானை பார்த்துடலாம்னு அவர் சொல்லிட்டு உடனே சொன்னார், குடம் குடமாக அழுவான் லௌகீகமாக பகவான் நினச்சி ரெண்டு சொட்டு கண்ணீர் விடுறவனை காட்டுனார். அத்தனை சுலபம் இல்லையே. ஒரு பொருள் நம்மளை விட்டு பிரிஞ்சு எடுத்தோம்னா அழுவோம் இயற்கை, பகவானை விட்டு பிரிஞ்சு இருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டால் தானே அழுக வரும், வரலை அந்த எண்ணமே இல்லையே. நாம் இருக்கிறதுல சுகமாக இருந்துட்டு இருக்கோம், இதை தாண்டி ஒரு சுகம் இருக்குன்னோ அந்த நிலையிலேருந்து பார்க்கறது இது துக்கம்னோ நமக்கு தெரியாது. சுகாதாரம் இல்லாத இடத்துல வசிக்கிறவாளெல்லாம் தாண்டி போகிறத இந்த இடத்துலலாம் வாழ எப்படி இருக்காளோ அப்படின்னு நினச்சிப்போம், கண்டதையும் சாப்பிட்றாளே அப்படின்னு நினைப்போம். நம்ம நிலையில் அது அவள் நிலையில் அவளுக்கு அதுவே ஆனந்தம், அவளுக்கு இது தெரியாது. நமக்கு மேம்பட்ட நிலையில் இருக்கிற மகான்களோட நிலையிலேருந்து பார்க்கும்போது தானே இது நரகம்னு தெரியும், நமக்கு இப்போ தெரிய வழி இல்லையே. இப்போ உன்னை பிரிஞ்சுட்டேனே பகவானே, என்னைக்கு நான் உன்னை சேர்வேனோங்கிற தாபம் ஏற்பட்டால் ஒழிய, அப்படி கதறி அழற பக்தாளுக்கு பகவான் அனுகிரகம் பண்றார். கதறி மனமுருகினான் அழைக்கவோ இதர மாதருடன் கழிக்கவோ, அப்படி உருகிற வாளுக்கு அனுகிரகம் பண்றார், உருக்கம் இல்லாத வாளுக்கு அனுகிரகம் பண்றது இல்லையே. மனசு சஞ்சலமா தானே இருக்கும், அந்த அழுகை எனக்கு வரலையே குருநாதா, அந்த ஒன்றாவது பண்ண முடியுமானு அதுக்கு கூட நான் துப்பு இல்லாமல் இருக்கேன். பிறவா பதம் தரும் முன்னடி உணர்ந்த பின் குறையெல்லாம் நிறைவாயதே. உட முடியாம படுத்துட்டு இருக்கிறது தான் இந்த ஸ்லோகம் எழுதினார் நேத்து சொன்னேன் சிவராமகிருஷ்ணன் அவர்கள். பிறவா பதம் தரும் முன்னடி உணர்ந்த பின் குறையெல்லாம் நிறைவாகுமே அப்படின்னு எழுதினார், அதான் ஒரிஜினல் டெக்ஸ்ட். சுவாமியிட காமிச்ச உடனே நிறைவாகுமேன்னா இனிமேல் நடக்க போகிறதுன்னு அர்த்தம், அதை மாற்றினார், குறைவெல்லாம் நிறைவாயதேன்னு சுவாமியை மாற்றினார். அதை அழுத்த குறை இனிமேல் இல்லையே, அதை எழுதுவானே அப்படின்னாரா. அருள் தவ வனத்து அமர்ந்து உருமவரை ஒழிக்கும் கருணை உருவான். வாழ்க்கையில் கஷ்டம் ஏற்படுறதுங்கிறது எல்லார் வாழ்க்கையிலையும் உண்டு, ஒத்தொத்தருக்கு ஒரு ஒரு விதமாக மாறுமே தவிர கஷ்டம்னு எடுத்துட்டா இல்லைன்னு சொல்லிட முடியாது. பணக்காரனாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், படித்தவனாக இருக்கட்டும், படிக்காதவனாக இருக்கட்டும், எந்த குலத்தில் பிறந்தவனாக இருக்கட்டும், எந்த ஸ்திதியில் வாழ்க்கையில் இருக்கிறவனாக இருக்கட்டும், அவனவனுக்குன்னு ஒரு கஷ்டம் இருக்க, என் நிலையில் இருந்து பார்த்தா தான் என் கஷ்டம் தெரியும் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஒரு ஸ்ட்ரைக்கு நடந்தபோது ஒரு சமயம் அந்த ஒர்க்கர் சொன்னான், சீஃபை பார்த்து மேனேஜரை பார்த்து, எங்கள் கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் ஏசி ரூமில் உட்காந்துருக்கேன்னா, உங்கள் கஷ்டம் உனக்கும் என் கஷ்டம் எனக்கு நிறவர்,
நீ வெயில்ல இருந்துன்னு கஷ்டப்படுறான், ஏசி ரூம்ல உட்காந்து கவலைப்படுற, ரெண்டும் ஒன்று தான்டான். தெரியாது அவாவா நிலையில கஷ்டம். கஷ்டம் வரும்போது மனசு கலங்கும், அதுவும் இயற்கை. அது கலக்கமாக இல்லாமல் பக்தியோடு கலந்த பிரார்த்தனை உருக்கமாக ஆயிடுத்துனா பிரார்த்தனை வந்து நிறைவேற்றிடும். அதுதான் விஷயம். சுவாமி கற்றுக் கொடுக்கறது என்ன, கஷ்டம் வரும் கர்ம வினையினால வினை பயனால. கஷ்டம் வரும்போது பிரார்த்தனை பண்ணு, கஷ்டத்தை நினச்சி அழாமல் மனசு குருநாதனை நினச்சி பிரார்த்தனை பண்ணி பிரார்த்தனையினால் உருகித்துனா அந்த கஷ்டம் தீர்ந்து போயிடும், சுவாமி கிருபை பண்ணிடுவார். பாம்பன் சுவாமிகள் ஒரு சமயம் நடந்து பண்ணிக்கிறத காலில் முள் தச்சு கொடுத்தோம், நன்னா ஆழமாக தச்சு கொடுத்தோம், எடுக்கிறதுக்கு ரொம்ப பிரயத்தனப்பட்டார். அப்படி எடுக்கும்போது ரத்தம் பீரிட்டின்னு வந்தது, கண்ணில் அப்படி ஜலம் வந்து அழுதுட்டார். முள்ளு குத்தினதுக்கு அழுதாரானா இல்லையா, இந்த முள்ளு குத்தின வலியினால் தாங்க முடியலையே, பிராணன் போர்த்தா நான் எப்படி தாங்குவேன்னு நினச்சாரான். எவ்வளோ கொடுமையான வலியாக இருக்கும் அது, இதை தாங்க முடியாமல் எனக்கு வந்து ஆஹா வலிக்கிறதுன்னு நினைக்கிறேனே, இதை விட பயங்கரமான வலியாச்சே அது, அதை நான் எப்படி தாங்குவேன். அப்போ எனக்கு தேக அபிமானம் இன்னும் போலேங்கிறதுக்கு இது நிரூபணம் ஆகிடுத்து. தேக அபிமானம் போகாமல் முருகா உன் அனுகிரகம் எப்போ கிடைக்கும்னு நினச்சிட்டாராம். அப்போது அந்தரங்கமான பிரார்த்தனைக்கு பகவான் அனுகிரகம் பண்ணுறார், சர்வ நிச்சயம் அது. ஆனால் நாலு பேர் எதிர்க்க ஆர்ப்பாட்டம் பண்ணால் சுவாமி ஒத்துக்க மாட்டார், இது என்ன வேஷம் அப்படின்றவாராம். அந்தரங்கமாக பிரார்த்தனை பண்ணினா வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள் எவ்வளவோ இருக்கலாம், அதெல்லாம் அவருக்கு தெரியும். வாயால் சொன்னால் தான் அது நடக்கும்ங்கிறது இல்லை, நினச்ச மாத்திரத்தில் அவருக்கு தெரியும். கணபதி மாமா சொல்லுவார், எண்ணங்களுக்கு சாட்சியாக இருக்கும் குருநாதர்ங்கிற வார்த்தை அடிக்கடி சொல்லுவார். எண்ணங்களுக்கு சாட்சினா என்ன அர்த்தம், எண்ணங்கள் மனசுலேருந்து தானே உண்டாருது. மனசுக்கு சாட்சின்னா என்ன அர்த்தம், மனசாட்சி அப்படின்னா ஆத்மான்னு அர்த்தம், பிரம்மம்னு அர்த்தம். எண்ணங்களுக்கு சாட்சியாக குருநாதர் இருக்கான, அத்தனை எண்ணங்களும் அவர் அறியாமல் ஒன்றும் நடக்க முடியாது. அப்போ இந்த கலக்கத்தையும் வேதனையும் நாம் அனுபவிக்காமல் அவருக்கு நிவேதனம் பண்ண சொல்லி சொல்லி கொடுக்குறா நமக்கு, அதுதான் சாதுக்கள் காட்டி கொடுக்குற வழி. ஒரு குடும்பம் ரொம்ப சிரம திசையில் இருந்தது, சுவாமி தபோவனத்திலேயே அவள் இருக்கும்படியாக ஆஜ்ஞை பண்ணியிருந்தார். குடும்பத்தில் உறுப்பினர்கள் நிலையிருந்து அவளுக்கு செலவு பண்ணுறதுக்கு பணமும் இல்லாமல் கேட்கறதுக்கும் தயக்கமான ஒரு சூழ்நிலைங்கிறது கிரகஸ்தாளுக்கு ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமை. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் அந்த இல்லத்தரசி மாட்டினுட்டா, ஆனால் சுவாமிகிட்ட தான் இருக்காங்க. சுவாமி நம்பின்னு இருந்தா ஆகாரத்துக்கு கவலை இல்லை, வஸ்திரத்துக்கு கவலை இல்லை, என்ன வேணுமோ அதை பார்த்து கொடுப்பார் அப்படின்னு சட்டு நமக்கெல்லாம் வந்துவிடும். அது பக்குவம் கையில் கொஞ்சம் பணம் இல்லையேன்னு தோணிடும், அது எதுக்கு அப்படின்னு தோணாது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சரித்திரம் போன வாரம் சொன்னோம், இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலும் இடர் கடலுமாம்னர். இந்த உலகத்துக்கு வேணுங்கிறது என்ன, சோறும் கூரையும் ஆகாரமும் வஸ்திரமும் பகவான் கொடுத்துடுவார், தங்கிறதுக்கு இடமும் கொடுப்பார். நாளைக்கு என்ன பண்ணுறதுங்கிற விசாரணை தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்குது. கையில் கொஞ்சம் பணம் ஓட்டம் வேணுமே அப்படின்னு நினச்சி வம்பில் மாட்டிக்கிறோம். சுவாமியுடைய சன்னிதானத்தில் தானே இருக்கோங்கிற எண்ணத்தையும் மீறி குடும்ப கஷ்டத்தை நினச்சி மனசு வேதனையில் இருக்குது. அவள் கணவர் வந்து வெளியூரில் உத்தியோகத்தில் இருக்கார், வார கடைசி சந்தர்ப்பம் கிடைக்கிறத வந்து பார்த்துட்டு போவார். சுவாமிகிட்ட ரொம்ப அனன்யமான பக்தி உள்ளவாவா. சுவாமிக்கு எல்லாரும் பாத பூஜை பண்ணுறதும் அந்த பாத பூஜை பண்ணுறவாளுக்கு கிடைக்கிற ஒரு ஆனந்தமும் அதனால் வாழ்க்கையில் அவளுக்கு நல்லது நடந்ததுங்கிறத கேள்விப்படுறத நமக்கும் பண்ணணும்னு ஒரு எண்ணம் வருது. ஆனால் பாத பூஜை பண்ணுறதுன்னு அதுக்குண்டான ஒரு சாதாரண கட்டணம் தான், இன்றைக்கி எல்லாமே 500 ரூபாய் தான். அதில் பாத பூஜை, குருநாதருடைய பிக்ஷாவந்தனம், பாகவதாள் பக்தாள் சமாராதனம் எல்லாம் அடங்கி போய்டுறது. தபோவனத்தில் உதயாஸ்தமான பூஜை நீங்கள் கணபதி ஓமத்துலேருந்து தீபஜோதி கணபதி ஓமத்துலேருந்து ஆரம்பித்து ஆஞ்சநேயர் பைரவர் வடமாலவர் எல்லாத்துக்கும் நீங்கள் கட்டணம்னு நினச்சா கூட 2500 ரூபாய் தாண்டவே தாண்டது. அப்படி எளிமையாக தான் சுவாமி வச்சுருக்கார். என்னென்னா எல்லாரும் அதில் கலந்துக்கணுங்கிறது தான் தாத்பரியம். பணம் எல்லார்ட்டையும் தான் இருக்குது, ஆனால் ஒரு ஏழைக்கும் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கணுங்கிறதுக்காக அப்படி வச்சுருக்கார் சுவாமி. ஒரு 100 ரூபா 150 ரூபா கிட்ட தான் கணபதி கோமம் பண்ணிடலாம், ஒரு 500 ரூபானா பாத பூஜை பண்ணிடலாம். இப்போ அப்போ அந்த காலத்தில் இன்னும் குறைவு, ஆனால் அதுக்கு கூட வழி இல்லாத நிலை. எப்படியாவது பாத பூஜை பண்ணணும் சுவாமிக்கு. என்னமோ நம்ம வினை பையன் கஷ்டப்படுறோம், கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன்னு போய் சுவாமிகிட்ட போய் புலம்பப்படாது. ஏதோ சுவாமி அவருடைய சரணார விதத்தில் இருக்கிறாப்புல பண்ணியிருக்கார்,
எங்கேயோ இருந்து கஷ்டப்படாமல் அவர்கிட்ட இருக்காப்பில் பண்ணியிருக்கார். எல்லாரும் நிம்மதியை தேடி எங்கே வராளோ அந்த இடத்துல நாம் இருந்துகிட்டே இருக்கோம். பாத பூஜையாவது பண்ணிடணும் சுவாமிக்கு அப்படின்னு நினச்சிண்டா, அதுக்கு ரொம்ப பாடுபட்டு பணம் சேர்த்தான். அப்புறம் அந்த காலத்தில் எப்படியும் சுவாமி பாதத்துக்கே பொண்ணுவாளாம், பாத பூஜை பாதுகைக்கு இல்லை, குருநாதரோட திருவடிக்கே நேரடியாக. அது இன்னும் இவ்வளோ பெரிய பாக்கியம் அது. குருநாதருடைய திருவடி, திருவடியில் போட்டுக்கிற பாதுகை, பாதுகையில் இருக்கிற குமிழ், அந்த சத்குரு பாதுகை குஞ்சலம் என்மேல் பட்ட பொழுது தானே நிம்மதி அடைந்தேன்னு மீராவோட கீர்த்தனத்தோட தமிழாக்கம். அந்த பாதுகையோட குமிழ் பட்டுடுத்தினாலே மோட்சம் அப்படின்னா பாதுகைக்கு பூஜை பண்ணுறது என்ன பாக்கியம். அதுக்கு பால் எல்லாம் ஏற்பாடு பண்ணி, ஒரு டம்ளர் பாலுக்கு அவ்வளோ கஷ்டமா அந்த மாமி சொன்னா என்கிட்ட, அது ஏற்பாடு பண்ணி புஷ்பம்னை ஏற்பாடு பண்ணி சாமிகிட்ட முத நாளே விஜயாபிச்சுட்டா பாத பூஜை பண்ணணும் அப்படின்னு விட்டார். எல்லாம் தயார் பண்ணிட்டான். தம்பதியாக பொதுவாக கல்யாணம் ஆனவா தம்பதியாக இருந்தால் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணணும் தான் முறை. ஆனால் இன்றைக்கி உத்தரவு கிடச்சுடுத்து, கஷ்டப்பட்டு சாமான்களும் சேர்த்துட்டோம், அவர் வருவாராங்கிறது தெரியாது. அப்போ இந்த மாதிரிலாம் கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இல்லாத காலம். இந்த வாரம் வரலாம், ஒருவேளை வேலை ஜாஸ்தியாக இருந்து வராமல் கூட போகலாம். இந்த வாய்ப்பை நம்ம விட முடியாது. நம்ம பண்ணினா என்ன, குடும்பத்துக்கு தானே க்ஷேமம் வரப்போகுது அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு சுவாமிகிட்ட போனால், அந்த நேரத்தில் வேறு யாரோ ஒரு பக்தாள் வந்தால் வெளியூர்லேருந்து, கொஞ்சம் வசதியானவாளாக தெரிஞ்சுது. சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி நிற்கிற அவளுக்கும் பாத பூஜை பண்ணணும்னு ஆசை. நம்ம பாத பூஜை பண்ணிவிடுவோம்னு அவளை பார்த்து சொல்லிட்டார் சுவாமி. இந்த மாமிக்கு அப்படியே சுண்டி போயிடுச்சு முகம். நம்ம நேற்று கேட்டோமே சுவாமி சரின்னு சொன்னாரே, இன்றைக்கி அவள் எதிர்க்க வந்து அவளை பண்ண சொல்லிட்டாரே, நம்ம ஏழைங்கிறதுனால நமக்கு இந்த நிலைமையா, சுவாமிக்கு கூடவா இந்த பாரபட்சம் உண்டு அப்படின்னு மனசு ரொம்ப வருத்தப்படுறது. மெதுவாக, சுவாமி இன்றைக்கி பாத பூஜை பண்ணுறதுக்கு நான் கேட்டிருந்தேன், இன்னொரு சமயம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார். அழுகி அடக்கிண்டு பால் கூட ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னா, அது பூனைக்கு விட்டுடு அப்படின்னார். எவ்வளவு துக்கம் இருக்கும், அழுகி அடக்குன்னு கிட்டுக்கிட்டு தன்னுடைய அறைக்கு வந்துட்டா, இனிமே அந்த பக்கமே போகப்படாது, இந்த கிழவர் மூஞ்சியில் முழிக்கப்பட கதி, நீயேன்னு வந்து நிற்கிறோம், நம்மளை போய் இப்படி நிராகரிச்சுட்டாரு, யாரோ பணக்காரா வந்துட்டா பாரு, சுவாமி கூட இதெல்லாம் இருக்குப்பார் அப்படின்னு ஒரே வேதனை. யார்கிட்ட சொல்லி அழுவா, சாப்பிட கூட போல. சாயந்தரம் எதிர்பாராமல் வீட்டுக்காரர் வந்துட்டார். திடீர்னு வந்துட்டே நான் ஏதோ லீவு கிடச்சது வந்துட்டேன், இதெல்லாம் பாத பூஜை பண்ணணும்னு ஒரு ஆசை, அதுக்கு பணம் ஏற்பாடு பண்ணி வந்திருக்கேன், சுவாமி சங்கல்பம் இருந்துன்னா சாயந்தரம் கூட பாத பூஜை வச்சுப்பார், நான் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு பதிலே சொல்லலை. இன்னி பாத பூஜை பண்ணுங்கிறேன் உனக்கு சந்தோஷம் இல்லையான்னு, நீங்கள் போய் பண்ணுங்க நாங்கள் வரமாட்டேன் அப்படின்ட்டா. என்ன இப்படி சொல்கிறே நீ அப்படின்னா, வரமாட்டேன், எனக்கு பிடிக்கிற, நான் வரமாட்டேன். என்ன அப்படி சொல்லலாமா, சுவாமிகிட்ட போய் கோச்சிக்கிறதாவது, என்ன தப்பு பண்ணினோமோ இப்படி அனுபவிச்சுன்னு இருக்கோம், சுவாமிகிட்ட போய் கோச்சிக்கிறதாவது, பண்ணவே கூடாது, என்ன ஆச்சு உனக்கு, அதெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு அவர்கிட்ட போய் அதெல்லாம் சொல்லுவானே அப்படின்ட்டு இருக்கு. சுவாமிகிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி உத்தரவு கேட்டார். தம்பதியாக வந்து பண்ணலாம்னார் அவர், கொஞ்ச நஞ்ச குறும்புக்காரர் இல்லை. அப்புறம் உன்னையும் கூப்பிடுறாருண்ணா, இப்போ மட்டும் என்ன வேண்டியிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு போனான். சுவாமி முகத்தை பார்க்கவே இல்லை, அப்படியே யந்திரகதியாக பண்ணினான். பாத பூஜை முடிகிற தருவாயில் வேறு யாரோ வந்திருந்தா, அவளும் நிறைய காணிக்க சமர்ப்பணம் பண்ணினாங்க. முடிஞ்ச உடனே என்ன தீபாராதனைலாம் ஆன உடனே குடுகுடுன்னு திருப்பி வந்துட்டான் உள்ள. ஏன்னா பிரசாதம் கூட வாங்கிக்காமல் இப்படி போராளேன்னு நினச்சிக்கிறார் மாமா. இவர் வந்துட்டார், என்ன இப்படி வந்துட்டேன்னு, இல்லை ஒன்றுமில்லை, எனக்கு என்னமோ மனசுக்கு சரியில்லை, வந்துட்டேன். சேத்த கழிச்சு யாரோ கதவை தட்டுறா, திறந்தா அவள் யார் யார் என்னென்ன காணிக்க கொடுத்தாலும் அத்தனையும் ஒரு துணியில் கட்டி குழந்த மாதிரி வந்து நிற்கிறது வாசலில், மடியை காட்டு அப்படின்னு சொல்லி அத்தனை பணத்தையும் போட்டு பூரணமாக அனுகிரகம் பண்ணினார். அன்னிலேருந்து குடும்பத்தில் கஷ்டமே இல்லைன்னு சொன்னான். அவள் தாபப்படுறான்னு தெரியும், அந்த தாபத்தை கொஞ்சம் அதிகமாக ஆக்குவார். அதுக்கப்புறம் மொத்தமாக அப்படி குளிர 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 ஒரு அனுகிரகம் பண்ணிவிடுவார். அதுதான் சுவாமி. அந்த தாபம்ங்கிறது பாப நிவாரணமாக போயிடும்,
அந்த நேரத்தில் வேதனைப்பட்டு கண்ணிலேருந்து வர்ற ஜலம்ங்கிறது பாபத்துக்கு நிவாரணமாக போயிடும். அவளுக்கு அவ்வளவு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அவளும் பரம்பரையாக சுவாமி இன்னைக்கு வழிபட்டுருக்கா, நிறைய பாடல்கள்லாம் எழுதியிருக்காவா. அப்படி ஆபத் பாந்தவனாக அநாத ரட்சகனாக பகவானேன்னு கூப்பிட்டுட்டா அந்த க்ஷணத்தில் குருநாதர் உதவி கிடைக்கிறத ஒரு ஒரு பக்தாலும் உணர்ந்துட்டு இருக்கான். ஜெய்ப்பூர்லேருந்து ஒரு பக்தர் தன் குடும்பத்தோடு சென்னைக்கு வந்துட்டு அங்கேருந்து மாற்றல் ஆகிடுத்து வேறு ஊருக்கு உத்தியோகமாக அங்கே போகணும். மனைவி வந்து கர்ப்பவதியாக இருக்கா. அப்போ டைரக்ட் ட்ரெயின் கிடையாது ஜெய்ப்பூர்லேருந்து மெட்ராஸ்க்கு. டெல்லி வரல, பஸ்ஸில் வந்துட்டு அதுக்கப்புறம் வரணும். இவாளோட துணிமணி எல்லாம் ஒரு பேக்கில், இன்னொரு ப்ரீஃப் கேஸில் அஃபிஷியலாக உள்ள சில டாக்குமெண்ட்ஸு, ஒய்ஃபை கொண்டு வாத்தில் விட்டுட்டு இவர் ஃபர்தராக இவர் போக வேண்டிய ஏர் டிக்கெட்டு, ஒய்ஃபோட ஜுவல்ஸு, நிறைய பணம் எல்லாம் ஒரு ப்ரீஃப் கேஸில் இருக்குது. ஜெய்ப்பூர் டு டெல்லி பஸ்ஸில் வந்திருக்கா. அதை காலுங்கழையே வச்சு ஒரு செயினையும் போட்டு கட்டி பூட்டியிருக்கார். அசந்துட்டோம்னே யாரையும் எடுத்துன்னு போயிடப்படாது, ரொம்ப வேல்யூபிள்ஸ் எல்லாம் இருக்கேங்கிற ஒரு கவலை. டெல்லி டு ஜெய்ப்பூர் எப்படியும் ஒரு 4.5 hours ஆகும் அந்த ரோட்டில். வந்துட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல வண்டி நிறுத்தினான். டிரைவர் டீ சாப்பிட்றதுக்கு டிஃபன் சாப்பிட்றதுக்கு நிறுத்துவேன் அப்படி நிறுத்தினான். ஒரு 15 நிமிஷம் வண்டி நிற்கும், யாராவது இறங்கி போகிறதுனா போயிட்டு அதுக்குள்ளே வந்துருக்கோம்னு ஹிந்தியில் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இறங்கிட்டான். இவன் ஒன்றும் இறங்கி போய் எதுவும் சாப்பிட்ற எண்ணத்தில் இல்லை, அதனால் உட்காந்துருந்தா. 10 நிமிஷம் ஆயிடுத்து வண்டி கிளம்புறதுக்கு, 5 நிமிஷம் இருக்கிறத அந்த அம்மாவுக்கு கைகால் அலம்பிக்கணுங்கிற ஒரு உந்துதல். வீட்டுக்காரர்கிட்ட சொன்னான், அப்படியா, உன்னை தனியாகவும் விட முடியாது, நான் கூட வரணும், இது பூட்டியிருக்கு, சரி பரவாயில்ல குருநாதர் இருக்கார் பார்த்துப்பார் அப்படின்னுட்டு சுவாமிகிட்ட அப்படி பக்தி உள்ள குடும்பம் இறக்கி கூட்டின்னு வந்தார். அங்கே ஒன்றும் அந்த மாதிரி சௌகரியமாக இல்லாமல் ஒரு வெட்ட வெளியாக இருக்குது, நடுவில் அந்த டீ கடை மட்டும் இருக்குது. அதனால் கொஞ்சம் அப்படியே நகர்ந்து போய் எங்கேயோ ஒரு இடமா போயிட்டு கைகால் அலமிண்டு இவா வரா. வரத்துக்குள்ளே வண்டி எடுத்துட்டான், வண்டி போயிடுது. எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அதில், நடுங்கி விட்டார். நடு ரோட்ல நின்றுண்டு ஞானானந்தா என்னை காப்பாத்துனறான், எனக்கு வேற கதி இல்லை, பர்சனலாக உள்ள விஷயங்கள் அஃபிஷியலாக உள்ள விஷயங்கள் எல்லாம் மாட்டின்னு கொடுத்து அப்படின்னு கதறார். எல்லா பேசஞ்சர்ஸும் ஏறினாலும் பார்க்க வேண்டாமா, பாக்கால் பஸ்க்குன்னு எடுத்துட்டான். தூரத்தில் போகிறது பஸ்ஸு, விரட்டி கூட பிடிக்க முடியாது. அந்த நேரத்தில் சுவாமி நாமத்தை சொன்ன மாத்திரத்துலேயே ஒரு ஜீப் ஒன்று வந்தது. அதில் இருக்கிறவன் வந்து, என்னையா ரோடுக்கிட்ட நின்று கத்திரிக்கா அண்ணண்ட போ அப்படின்னு சத்தம் போடுறான். இவர் சொன்னார், அந்த பஸ்ஸை நான் பிடிக்கணும், என் சமாச்சாரமெல்லாம் அதில் இருக்குது, நான் வரத்துக்குள்ளே எடுத்துட்டான், கைகாலில் பண்ணி வரத்துக்குள்ளே எடுத்துட்டான், நான் என்ன பண்ணுறதுங்கிறார். அப்படியா, சரி ஏறு, நான் பிடிச்சி தரேன், எனக்கு என்ன கொடுப்ப அதில் நிறைய இருக்குதுன்னு சொன்னியேன், நீ என்ன கேட்டாலும் தரையும்பான்னார். வாயு வேகம் மனோ வேகமாக போச்சு ஜீப், புட்டின்னு பிடிச்சி அந்த வண்டிக்கு முன்னாடி போய் பிரேக் போட்டு நிறுத்தினான். இவனும் பிரேக் போட்டு நிறுத்தினான். இவனும் குறுக்க கொண்ட நிறுத்துறானேன். உடனே அந்த ஆள் இறங்கி ஹிந்தியில் அவனை சர மாதிரி திட்டுறான், உனக்கு ஏதாவது இருக்கா, எல்லா பேசஞ்சர்ஸும் ஏறினாலான்னு பார்க்க வேண்டாமா, நீ பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டியே, அந்த அம்மா கர்ப்பவதியாக இருக்கா, அவரோட பொருளெல்லாம் இங்கே இருக்கான் வண்டியில் அப்படின்னு சத்தம் போட்ட உடனே குறுக்க யாரோ வண்டி நிறுத்தினானே கோபமாக இருந்த டிரைவர் வந்து சட்டுன்னு தன் தப்பை உணர்ந்துட்டான். இவாட்ட உடனே மன்னிப்பு கேட்டான், வண்டியில் ஏறிட்டான். உடனே, கொஞ்சம் இரு நான் உனக்கு ஏதாவது தரேன் அப்படின்னு இவர் ஜாடை காட்டினார். சாவி எடுத்து அந்த திறந்து செயின் எல்லாம் எடுத்து அது எடுக்கிறதுக்குள்ளே அவர் சொன்னார் எங்கிட்ட அந்த விஷயம், அந்த ஜீப்பையும் காணும் ஆளையும் காணுன்னு எங்கே போனான்னே தெரியல அப்படின்னு. எந்த நிலையில் இருந்து கொண்டு கூப்பிட்டாலும் அனுகிரகம் கிடைக்கிறதுங்கிறது பக்தாளுக்கு சத்தியம். நாங்களே ஒரு இடத்துல பஜனைக்கு போயிட்டு அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம், புதுக்கோட்டைக்கு போனோம், அங்கேருந்து கரியப்பட்டிங்கிற இன்டீரியராக இருக்கிற ஒரு வில்லேஜில்
முடிச்சுட்டு அங்கேருந்து மெயின் ரோடுக்கு வந்து அங்கேருந்து புதுக்கோட்டைக்கு போனோம். ஏகப்பட்ட லக்கேஜ் வச்சுருப்போம் நாங்கள் மூணு பேர் நிற்கிறோம். சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு நிற்க ஆரம்பித்தோம். 6-7 மணி எடுத்து உட்கார்றது கூட இடமில்ல, கால் வலி கொள்றது, பஸ்ஸே வரல. அப்புறம் அப்படியே விசாரித்த போது சொன்னால் அங்கே ஏதோ வழியில் ஒரு ஊரில் வந்து திருவிழா நடக்கிறது, அதனால் பஸ்ஸெல்லாம் திரும்பிட்டு போகிறது, அதனால் நீங்கள் ஒரு பஸ்ஸில் ஏறி இன்னொரு அந்த பக்கமாக போயிடுங்கன்னா. சரி, அந்த பஸ் என்னன்னு விசாரிச்சுட்டோம், அந்த பஸ்ஸும் வரல. ரொம்ப நேரம் அடித்து இருட்டி போயிடுது. எங்களை அவள் உள்ளுக்குள்ளேருந்து ஒரு வண்டியில் கொண்டு வெளியில் விட்டுருந்தா திருப்பி நாங்கள் உள்ளே இந்த கிராமத்துக்கும் போக முடியாது, அங்கேயும் போக முடியாது. சரி, ஒரு ஆட்டோவில் போகலாமான்னு விசாரித்தோம். அந்த இடத்துலேருந்து ஆட்டோவில் போகிற சாத்தியம் இல்லை, புதுக்கோட்டை ரொம்ப தூரம். கையில் இருக்கிற ரூபாய் வச்சுன்னு எதாவது ட்ரை பண்ணலாமான்னு கேட்டால் 750 ரூபா கொடுங்க சாமின்னா கம்முன்னு திரும்பி வந்துட்டோம் இடத்துக்கே. அவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே நின்றுருக்கோம், பஸ்ஸு வரலையே பஸ்ஸு வரலையே அப்படின்னு தவிச்சுட்டே தான் இருந்தோம். அந்த க்ஷணத்தில் அந்த உடம்புல இருக்கிற ஆயாசம் அலுப்புனால ஞானானந்தா இப்படி சோதிக்கிறியா குருநாதா அப்படின்னு சொன்னோம். தட்சணம் புதுக்கோட்டைன்னு போட்டு ஒரு பஸ்ஸு வந்தது. என்ன வேடிக்கைன்னா டிரைவர் கண்டக்டர் தவிர யாருமே இல்லை, நாங்கள் 3 பேசஞ்சர் தான், சிரமமே இல்லாமல் கொண்டு விட்டுட்டேன். அதெல்லாம் இது மாதிரி நிறைய அனுபவங்கள். எந்த இடத்துல நின்று பிரார்த்தனை பண்ணுறோமோ உருகிறோமோ தக்ஷணம் குருநாதர் என் உளத்தில் உனை ஒரு கணத்தில் நினைத்தால் அனைத்தும் தருபவனை சத்தியமாக அதை பார்க்கலாம். சுவாமி விஷயத்தில் ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைகளோட தன் தெரிஞ்சவாள் நிறைய சொந்தக்காரா நண்பர்கள் எல்லாரையும் ஒரு குடும்பமாக தன பேருமா பம்பாயிலேருந்து தபோவனம் வந்தா சுவாமி தரிசனம் பண்ணினா, சுவாமி பாதுக கொடுத்து அனுகிரகம் பண்ணினார். அதை ஒரு பொட்டியில் வச்சு சுவாமி எடுக்கிறப்பையோடு அங்கேருந்து எடுத்துட்டு பிறந்தாத்துக்கு போனான் திருப்பதிக்கு. இந்த கோஷ்டியும் வந்தது. அங்கே ஒரு 2 நாள் இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பி ரேணிகுண்டா வந்து பாம்பே போனோம். கூட வந்தவா சொன்னால், இவ்வளவு தூரம் வந்துட்டோம், நாங்கள் நிறைய க்ஷேத்திரங்கள்லாம் பார்த்துட்டு நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னான். சரி, இந்த மாமி வா குழந்தைகள் மட்டும் போகிறதா தீர்மானமாச்சு. எங்கள் நகை நட்டெல்லாம் நிறைய இருக்குது, இதெல்லாம் போட்டுட்டு எல்லா ஊரும் சுத்த வேண்டாம், ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்ட்டு எல்லாரோட நகையும் கொடுத்துட்டா. வேற எங்கேயா வச்சுக்க வேண்டாம், பாதுகாப்பட்டியிலே வச்சு போனது மாமி வச்சுட்டா. பிறந்தாத்துலேருந்து வர்றத பொம்மை நாட்டிகள்லாம் லேசில் வரமாட்டான், இங்கேருந்து 4 பை கொண்டு போனால் அங்கேருந்து 40 பையோடு தான் வருவாள். அவளோட அம்மாவோட பிரியமும் இருக்கும், இவாளுக்கும் சுவாதீனமும் இருக்கும். அப்படி லக்கேஜ் நிறைய சேர்ந்து போயிடுது. அத்தனையோட திருப்பதியிலேருந்து கிளம்பி ரேணிகுண்டா வந்துட்டா. அங்கே கூட்டமெல்லாம் இறங்கிட்டு சாமானெல்லாம் இறக்கினா பாதுகாப்பட்டி காணும். அதில் அத்தனை பேரோட நகையும் இருக்கு, நகை உஸ்தியான அதை விட உஸ்தியான பாதுகா இருக்கு. எங்கே திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஏறி ரேணிகுண்டா வந்திருக்கா. அந்த டிராவல் டைம் என்னன்னு பாருங்க, இடம் என்னன்னு பாருங்க, திருப்பதி பஸ் ஸ்டாண்டு எத்தனை ஜன நடமாட்டம் இருக்கிற இடம் நமக்கு தெரியும். தவிச்சு போயிட்டா, அழுக வந்துடுத்து குருநாதான்னு கத்தினா. என்னன்னு கேட்டான் டிரைவர், இறங்குங்க எல்லாரும் அப்படின்னா. இல்லைப்பா, ஒரு முக்கியமான சாமான் காணோம். என்ன, ஒரு விலை உயர்ந்த பொருள் இருக்கிற பெட்டி வச்சுட்டு வந்துட்டான். எங்கே வச்சிங்க, எல்லாம் திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் எல்லா சாமானும் வச்சுட்டு அங்கேருந்து அந்த பஸ் வந்தவொடனே ஏற்றினோம், அந்த ஒரு பெட்டி விட்டு போயிடுது போல் இருக்கு. அநேகமாக பஸ் ஸ்டாண்டில் எப்படி இருக்கும் கேட்குறாங்க. திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் ஒரு விலை உயர்ந்த பொருளுங்கிறீங்க, வெறும் டப்பா வச்சாலே தூக்கின்னு போயிடுவாங்க, எப்படி இருக்கும். அவ்வளவுதான், அதெல்லாம் கிடைக்காதுன்னப்பா அப்படி சொல்லாதே, எங்களுக்கு உயிருக்கு உயிரான சமாச்சாரம் அதில் இருக்குது. எங்கள் சாமியை வச்சுருக்கோம், அதில் நிறைய நகைகள்லாம் வேறு இருக்குது, இப்போ என்ன பண்ணணுங்கிறேன் அப்படின்னா. எப்படியாவது ஒரு ட்ரிப்பு நான் என் பையனை அனுப்புகிறேன், நாங்கள்லாம் கீழே சாமானோடு இருக்கோம், இவனை அழிச்சு நீங்கள் போயிட்டு அந்த சாமான் இருக்கான்னு பார்த்துடுவா அப்படின்னா. உனக்காகலாம் தனியாகலாம் ஒரு ட்ரிப் அடிக்க முடியாதுன்னுட்டாங்க. பர்சை திறந்தா 51 ரூபா இருந்தது. காலி பண்ணப்படாது, 1 ரூபா நான் வச்சுக்கிறேன், இந்த 50 ரூபாய் உங்கள்கிட்ட கொடுத்து விட்றேன், உன் காலில் விழுந்து கெஞ்சிறேன்ப்பா, நீ தயவு பண்ணுன்னு அழுதுட்டான். மனசுக்குள்ளே குருநாதர்கிட்ட அப்படி ஒரு வேண்டுதல், எனக்கு பாவமாக இருக்குமா உன்னை பார்த்தா, நான் வேணா பையனை கூட்டின்னு போகிறேன், கிடைக்குங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதம் இல்லை, திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் போய் அதுவும் அப்படின்னா. நீ அழிச்சுன்னு போப்பா, மற்றது எங்கள் சுவாமி பார்த்துப்பாருன்னா. இங்கேருந்து இந்த பஸ்ஸில் கிளம்பி போனால் இந்த அம்மா இங்கே பதபதச்சுன்னு இருக்கா, இவா பிள்ளையும் போனார். அங்கே
அங்கே பஸ் ஸ்டாண்டில் இவ எங்கே சாமான்கள்லாம் வச்சுருந்து ஏற்றினாலும் அந்த இடத்துல ரெண்டு ரிக்ஷா அப்படி குறுக்கு நெடுக்கமாக கிராஸாக நிறுத்தியிருக்கு. அதனால் அந்த பக்கம் யாரும் வரல, எல்லாரும் அண்ணாண்டா என்னண்டா போயிட்டா. அந்த ரிக்ஷாக்கு கீழே இந்த பொட்டி அப்படியே இருக்குது. ரிக்ஷாக்காரனாவது இருக்கணுமே, நான் ரிக்ஷாக்காரனும் இல்லை. யார் நிறுத்தினா ரிக்ஷாவே ஒன்றுமே தெரியல. திறந்து பார்த்தா அப்படியே இருக்கிறபடி இருக்குது. அப்படியே ஏற்றின்னு சந்தோஷத்தில் ஓடி வந்தேன். அந்த டிரைவர் நம்பவே இல்லை, என் சர்வீஸ்லேயே நான் அப்படி ஒன்று கேள்விப்பட்டதில்லை. நான் அது என்னையா சாமி உங்கள் சாமின்னா, எங்கள் குருநாதர் அப்படின்னு காமிச்சார். அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்தால் அந்த அம்மா பத பதச்சுன்னு இருக்கா. பையன் அங்கேருந்து கையாட்டினோடனே அம்மாவுக்கு ஆறுதல். இந்த பொட்டியும் பாதுகையும் அதில் இருக்க நகைகள்லாம் பார்த்த உடனே அப்படியே புல புலன்னு அழுதுட்டான். அதுக்கப்புறம் ட்ரெயின் பிடிச்சி பாம்பே வந்தாச்சு. இவாள்லாம் மற்ற க்ஷேத்திரங்கள்லாம் பார்த்துட்டு எல்லாரும் வந்தால் அவாட்டை நடந்தது பூரா சொன்னான். இதெல்லாம் பறி போயிருக்க வேண்டியது, எங்கள் அஜாக்கிரதையினால நினச்சி கூட பார்க்க முடியாத குருநாதர் கிருப்பையினால் கிடச்சிதுன்னு சொல்லி அவாவோட நகை அவாட்டை கொடுத்தா. அன்னைக்கு ஒரு மாமி இவாளுக்கு தெரிஞ்சவா தபோவனம் போயிருந்தா, சுவாமிகிட்ட இருந்துட்டு பிரசாதத்தை எடுத்துன்னு வரா. இவா இதை சொல்லிட்டு கருத்த சொல்கிறா, ஓ நீங்கள் தானே அது அன்னைக்கு தபோவனத்தில் சுவாமி என்ன பேசுகிறாரு எங்களுக்கு யாருக்குமே புரியல, திருப்பதியில் தேடலாமே அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருந்தேன். திருப்பதியில் தேடலாமே, திருப்பதியில் என்ன திருப்பதியில் தேடுறதுன்னு யாருக்குமே எங்களுக்கு புரியல, இப்போ தான் புரிஞ்சுது உங்களுக்காக அதை சொல்லியிருக்காரு. அந்த அந்த இடத்துல இருந்து அந்த வார்த்தையை அவர் சொன்னதுனால அந்த அம்மா எழுதுறா, என் மனசில் அந்த எண்ணம் உண்டானது, அச்சுச்சோ போச்சுன்னு இல்லாமல் தேடி பார்க்கணுங்கிற எண்ணம் உண்டானது, போகலைன்னா கிடச்சிருக்கவே கிடச்சிருக்காது. அந்த எண்ணத்தை அங்கிருந்து சங்கற்பித்தார். அதனால் எப்போ பார்த்தாலும் அவருடைய தியானம் மட்டும் இருந்துடுத்துனாலே எது கிடைக்கணுமோ அது அவசியம் கிடைக்கும். அதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லைங்கிறது இவாளுக்கெல்லாம் நிரூபணமாக இருக்குது. குருநாதர் பக்தால் சர்வநிச்சயமாக எந்த கோவிலுக்கு போய் எந்த சுவாமியை பார்த்தாலும், எந்த மடத்துக்கு போய் எந்த ஆச்சாரியாளை பார்த்தாலும், நம்ம சுவாமி தான் இந்த கோவிலில் இந்த ரூபத்தில் இருக்கார், நம்ம சுவாமி தான் இந்த மடத்தில் இந்த பீடத்தில் இருக்கார் நினச்சிப்பாளே தவிர வேத புத்தி வராது. அப்படி தான் சுவாமி பழக்கப்படுத்தியிருக்கார் அவளை. பழக்கம் இல்லாதவா சமயத்தில் இங்கே வந்துட்டு நான் இங்கே போகிறேன் இங்கே போகிறேன்பா போகலாமே அப்படிம்பார். ஒரு ஒரு குடும்பம் வந்து வந்துட்டு பேசின்னு இருக்கான். பூண்டி மகான் பெரிய சுவாமிகள் அவர் போய் பார்க்கணும், அவர் அப்படி தான் இப்போ பிச்சைக்காரன் மாதிரி உண்மத்த நிலையில் இருப்பாரா. சுவாமி வந்து மற்ற மகான்களை தரிசனம் பண்ணுறதை தடுத்ததில்லை, ஆனால் ஒரு சாம்பிள் பார்க்கலாம்னு போகிற விஷயத்தை அவர் ஆதரிக்க மாட்டார். அவர் சொன்ன வார்த்தையை நான் அன்றைக்கே சொன்னேன், ஒரு மார்க்கம் ஒரு குரு ஒரு சம்பிரதாயம் என்று நிலைப்பட வேண்டும், ஆனால் ஆங்காங்குள்ள சாதுக்களை காண நேரும்போது, அதுதான் அண்டர்லைன், காண நேரும்போது அவர்களை சேவித்து தொண்டு செய்தல் வேண்டும். நமக்குன்னு ஒரு குருநாதர் இருக்கும்போது வேற ஒரு சாதுவை வந்து பிரயத்தனம் பண்ணிட்டு பார்க்க வேண்டிய கட்டாயம் இல்லை. பார்க்க நேர்ந்தால் அவசியம் நமஸ்காரம் பண்ணணும், அவர்கிட்ட நம்ம சுவாமியை தான் பார்க்கணும். அதுதான் சுவாமி கற்றுக் கொடுத்துருக்கார். குழப்பத்துக்கே இடம் இல்லை அந்த இடத்துல. இவன் அப்படி பேசின்னு இருக்கா. அதுக்கப்புறம் சுவாமி அறைக்குள்ளே அழைச்சார்னு தகவல் வந்தது. உள்ளே போனால் சுவாமி சொன்னார், அந்த பாத பூஜை பஜனா மண்டபத்தில் இருப்போம், இந்த பிச்சைக்காரன் அங்கே வருவான்னார். அவர் பிச்சைக்காரர் மாதிரி பைத்தியக்காரர் மாதிரி இருப்பார்னு சொல்லிட்டு இருந்தா பூண்டி மகானை. அந்த வெரி வேர்டு யூஸ் பண்ணி இந்த பிச்சைக்காரன் அந்த பைத்தியக்காரன் அங்கே வருவான் அங்கே இருந்தார். அப்போ தான் தெரிஞ்சுது, ஓஹோ நம்ம வந்து எங்கேருந்து எது பேசினாலும் இவருக்கு தெரியவும் தெரியும், எங்கே இருந்து யாரை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அதுவாக இவரே தான் இருக்காருங்கிறது அதில் குப்தமாக நமக்கு காட்டுறார். அருணாச்சல மகிமை புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம், பரணிதரன் அவர்கள் எழுதினதில் ரமண மகர்ஷி சேஷாத்ரி சுவாமியோட பற்றி எழுதும்படியாக மகாபிரிவா ஆக்ஞை பண்ணி தான் அது எழுதினார். ஒரு பெரிய தொடராக வந்து ஏகப்பட்ட பேருக்கு அருணாச்சல பக்தியை உண்டாக்கினது அந்த காலத்தில் 70s. எங்களுக்கு மறக்க முடியாத விஷயம் என்ன, அதில் தான் நாங்கள் சுவாமியை பற்றி படித்து தெரிஞ்சுட்டோம். அதனால் அருணாச்சல மகிமை நம்மளால் மறக்க முடியாத ஒரு விஷயம். அப்போது பெரியவா சொல்லி ஒரு ஒரு மகானாக பார்த்துட்டு வர்றத பூண்டி மகானை பார்க்குறார். அவர் சில சமயம் பேசுவார், சில சமயம் பேச மாட்டார், அதை உண்மத்த ஸ்தித்தியில் இருப்பார். அவர் பேசுகிறதுலாம் யாருக்கும் புரியாது அப்படிலாம் நிறைய சொல்கிறார். அவர் பேசுகிறது இல்லாமல் அவருடைய வாக்காகவே எழுதியிருக்கார். நிஜமாகவே கொஞ்சம் யோஜனை பண்ணால் தான் நமக்கு புரியும், சாமான்யமாக புரிஞ்சுடாது. இவர் போய் அங்கே அவரோட நமஸ்காரம் பண்ணிவிட்டு, இது மாதிரி அருணாச்சல மகிமை எழுதணும், சங்கராச்சாரியார் அனுப்பிச்சிருக்கார், ரமணரை பற்றி சேஷாத்ரி சுவாமிகளை பற்றியெல்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்கிறத இந்த வயல் பம்பு செட்டு குழாயி அதுக்கெல்லாம் சங்கராச்சாரி தான் கண்ட்ரோலில், தெரியுமா உனக்கு
அப்படிங்கிறாரு. அங்கே பம்பு செட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு பேசுகிறார் இவர். அதை டீகோடு பண்ணி சொல்கிறார் நமக்கு. எத்தனையோ விதமான சாதுக்கள் ஜனங்களுடைய கஷ்டம் தீர்றதுக்காக அவளுக்கு நீர் போல இருந்து உபகாரம் பண்ணுறா, இதுக்கு ஆதாரமாக பெரியவா இருக்கார்னு சொல்கிறார் அப்படின்னு இவர் அந்த அர்த்தம் பண்ணி எழுதுகிறார். அவர் சொல்லிட்டு ரமணர் சேஷாத்திரி பற்றி தெரியணுமா, நீ தபோவனம் போயா, உனக்கு அங்கெல்லாம் தெரியும் போ அப்படிங்கிறார் பூண்டி மகா. இவர் இங்கேருந்து தபோவனம் போகிறத சுவாமி சொல்கிறார் பூண்டி மகான் அனுப்பிச்சாரான்னு கேட்குறார். அவளுக்குள்ள அப்பேற்பட்ட ஒரு தொடர்பு இருக்குது. இவா எல்லாரும் ஒரே பிரம்ம நிலையில் இருக்காங்கிறது சத்தியம். ஆனால் பக்தாள் நிலைமையில் அவள் குழப்பின்றுவாங்கிறதுனால அந்த குழப்பம் இல்லாமல் மகான்கள் பார்த்துப்பான் அவளை. ஆனால் தபோவனத்தில் எத்தனை மகான்கள் வந்திருக்கா, எத்தனை பேரோட சுவாமி எப்படியெல்லாம் பழகியிருக்கார், அவள் குருநாதர்கிட்ட அவ நம்ம சுவாமிகிட்ட அவள் நடந்துட்ட விதம் என்ன, இதெல்லாம் கேள்விப்படும்போது ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்குது. ஞானானந்த விஜயத்தில் நம்ம சொன்னோம், சகடபுரம் பெரியவாளை வந்து திருவண்ணாமலையில் இருக்கா, அப்போ அவரையும் சுவாமியும் சேர்த்து பார்க்கணும்னு பக்தாள் ஆசைப்பட்ட போது அவர் தபோவனத்துக்கு வந்து சுவாமியை தரிசனம் பண்ணினதும் 1958 அப்போ எடுத்த புகைப்படம் இருக்குது. அவருடைய அனுகிரக பாஷணமே ஞான ஒளியில் வந்திருக்கு. அப்படி பல மகான்கள் முனி யோகீச்ச சேவித்தம்னு எல்லா மகான்களும் வந்து வந்து சுவாமியை பார்க்கறது ஒரு அழகு. நாமாஜி ஒரு சம்பவம் சொன்னார். நாமாஜியும் இன்னொரு பக்தரையும் கூப்பிட்டு பெங்களூரில் வாலிபாபான்னு ஒரு இஸ்லாமிய சாது சுஃபி சைன்ட் ஒருத்தர் இருக்கார், அவரை போய் கூட்டிகிட்டு வருவோம்னார் சுவாமி. பெங்களூரில் இன்னாரை தேடுன்னா ஏதோ அட்ரஸ் வேண்டாமா, இந்த தெரு இந்த வீடுன்னு இருந்தால் பரவாயில்ல, அவர் ஒரு இடத்துல இருக்க மாட்டார், அப்படியே சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருப்பாருன்னு விட்டார் சுவாமி. பெங்களூரில் போய் எங்கே தேடுறது, சரின்னு போய் இறங்கிட்டு தெரிஞ்ச வாட்டை அப்படி விசாரிக்கிறா, யாருக்கும் இவாள் யாரை கேட்டாலும் அவளுக்கு யாருக்கும் அவரை தெரியல. அடையாளம் அப்படின்னா அவளுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் அடையாளமும் கிடையாது. அழுக்கு உடுத்தின்னு இருப்பா, தாடி மிசியமாக இருப்பா, எங்கேயாவது உட்காந்துட்டு இருப்பா, கண்டுபிடிக்க முடியாது. நாள் பூரா அலைஞ்சிருக்கா, ஒன்றும் ஆகாரம் எடுத்துக்கல, களைச்சி போயிட்டா. சாமி நம்மளை எப்படி சோதிச்சு விட்டாரு, அடையாளமே தெரியாது ஒரு சாதுவை எங்கேருந்து போய் கண்டுபிடிக்கிறது, அட்ரஸும் இல்லாமல். அப்போ கூட வந்தவர் சொன்னார், சரி ரொம்ப காத்தாலேருந்து அலைஞ்சிட்டோம், இந்த ஃப்ரூட் மார்க்கெட்டில் போய் ஏதாவது நல்ல பழங்கள்லாம் வாங்கி சாப்பிடுவோம், கொஞ்சம் ஆஸ்வாசம் பண்ணிக்கலாம் வா அப்படின்னார். ரெண்டு பேரும் போனான், பழங்கள்லாம் வாங்கி சாப்பிட்டுருந்தா அந்த மார்க்கெட்டில் கடையெல்லாம் சுத்தம் பண்ணி இந்த ஜலமெல்லாம் அலம்பி விடுறதுக்கு ஒரு பேசேஜ் மாதிரி இருக்குது, அது வழியாக அந்த அழுக்கு தண்ணியெல்லாம் போகும். அந்த இடத்துக்கிட்ட அந்த இடத்தோடைய ஒரு அசுச்சியான நிலைமையும் பார்க்காமல் ஒருத்தர் படுத்துட்டுருக்கார். ஒருத்தர் இந்த இடத்துல போய் ஒரு ஆள் படுத்துட்டுருக்காரு, ஒரு அசிங்கமாக இருக்கேன் இந்த இடம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. அப்படியே போய் பார்த்தா தலை முண்டாசு கட்டின்ட்டுருக்கார், பெரிய தாடி, அதில் ரெண்டு ஜடை தெரியறது, அழுக்கு ஜிப்பா கைலி, அப்படி அந்த அழுக்கில் படுத்துட்டுருக்கார். இவா அங்கேருந்து வந்து இப்படி பார்த்தா, அவர் நிமிர்ந்து இப்படி பார்த்தார். எத்தனையோ பேர் இந்த மாதிரி பைத்தியக்காரன் பிச்சைக்காரன் இருக்கலாம், யாருன்னு நமக்கு தெரியும், ஆனால் கண்களை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அவளுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அதனால் இப்படி பார்த்தா அந்த கண் அப்படியே ஜொலிக்கிறது, ஒரு மகானுடைய நேத்திரங்கள்ங்கிறது தெரியறது. அப்புறம் ஒருத்தர் ஜாட காட்டின்டா, இவராக தான் இருக்கும், இல்லை இவரை கேட்டால் கூட இவருக்கு ஒரு வேளை தெரியலாம், எதுக்கும் ஒரு நமஸ்காரம் பண்ணிவிடுவோம் அப்படி நாலு பேர் பார்க்குறான்னு கூட நினைக்காமல் அங்கே ஒரு நமஸ்காரம் பண்ணினாலாம். நீங்கள் யார் என்ன ஒன்றுமே கேட்கலை, ரெண்டு பேரும் அந்த இடத்துல நமஸ்காரம் பண்ணிட்டா. அந்த அழுக்கு தண்ணியிலே எழுந்து உட்காந்தாரான், என்ன தபோவனமா அப்படின்னு கேட்டாரான். ஆமா நான் என்னை கூட்டுனு வர சொல்லி அமிச்சாரா, அவரே தெரிஞ்சு போச்சு. ஆமா, ஏன் அவர் ஒருத்தர் மாட்டின்றது போகாதம்மா, நாங்களாம் கூட்டத்தில் மாட்டிக்காமல் ஏகாந்தமாக இருக்கிறது பிடிக்கல போல் இருக்கு அப்படின்னாரன். சரி வரேன். அப்புறம் ஒரு டாக்ஸி ஏற்பாடு பண்ணி அதில் இவர் ஏற்றிண்டா போகிறத ஒரு இடத்துல நிறுத்தினாராம், இந்த இடத்துல நிறுத்து அப்படின்னாரான். நிறுத்திட்டு அங்கே உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு குடிசை மாதிரி இருந்தாங்க, உள்ளே போய் ஒரு ஜோன்னா போய் எடுத்துன்னு வந்தாரான் போ அப்படின்னாரான். இவா மூணு பேர் வரா, இத்தனை மணிக்கு வருவா, இவாளுக்கு இன்னும் ஆகாரம் பண்ணி வைன்னு இங்கே தபோவனத்தில் சுவாமி சொல்லிட்டார். அவள் வர்ற நேரத்தில் வாசலை வந்து அப்படி நிற்கிறார் சுவாமி. சுவாமி தூரத்தில் பார்த்த உடனே இவளுக்கு சந்தோஷம் வந்துடுத்து,
கொஞ்சம் தள்ளிய வண்டியை நிறுத்திட்டான். சாமி கிட்ட வரல வண்டியில் போகாமல் நிறுத்தினான். வண்டியிலேருந்து அவர் இறங்கினார். அந்த பையன் கீழே வச்சார், கையை அப்படி நீட்டின்னு கிடு கிடுக்குன்னு ஓடி வரான். சாமியை ரெண்டு கையும் அப்படி நீட்டிட்டாரா, ரெண்டு பேரும் அப்படியே அவர் கட்டி பிடிச்சினார். அதுக்கப்புறம் இவர் திரும்பி தள்ளி வந்தாராம். வந்துட்டு தலையை அப்படி குனிஞ்சின்னு வேகமாக வந்து சுவாமியோட தொப்பையில் போய் டமாலும் ஒரு முட்டு முட்டினாராம். திரும்பி ரெண்டு பேரும் கட்டின்னு சிரிச்சாளா, என்ன வேடிக்கைன்னு ஒன்றும் புரியலையே, என்ன ஒரு இப்படி ஒரு நண்பர்களாட்டம் பழகிறாளேவா அப்படின்னு நினச்சிட்டாளாம். ரெண்டு பேரும் உறுதிலேயே பேசின்றாளாம். அதுக்கப்புறம் அந்த ஜோல்நாப்பை எடுத்துன்னு வந்துட்டு அங்கே கொஞ்சம் சாம்பிராணி போடுறதுக்காக அந்த நெருப்பெல்லாம் தயார் பண்ண சொல்லி சுவாமிகிட்ட வச்சுண்டு அந்த ஜோல்நாப்பையிலேருந்து சாம்பிராணியெல்லாம் எடுத்து போட்டு மயில் பீலி விசிறினால் சுவாமிக்கு விசிறி விட்டுட்டு அப்புறம் சுவாமி எதிர்க்க உக்காண்டு அவள் இஸ்லாமிய தர்மத்தில் எப்படி பிரார்த்தனை பண்ணுவாள் அப்படி மண்டிக்கிட்டுன்னு பிரார்த்தனை பண்ணினாராம். இது நாமாஜியும் சொன்னார், இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது பொன் பரமகுரு ஐயா நானும் பார்த்தேன்னு சொன்னார். சுவாமி அவர் எடுத்துகிட்ட புகைப்படமும் இன்றைக்கி இருக்குது. என்ன ஏதுன்னே புரியாமல் எங்கெங்கேயோ இருக்கிற பல சாதுக்கள்லாம் சுவாமியை தேடிட்டு வருவா. சில சமயம் சுவாமியை சில இடத்துக்கு அனுப்புவார். அது மாதிரி நாமாஜியும் குருஜி ஹரிதாஸ்கிரி சுவாமிகளுமே ஒரு சமயம் நர்மதை கரைக்கு போக சொன்னார். போயிட்டு அங்கே நர்மதை ஆற்றுல படகுல போனோம். ஒரு மணி நேரம் பிரயாணம் பண்ணணும். பண்ணினா அங்கே நடுவில் ஒரு பளிங்கு மலை இருக்கும், அதில் ஒரு குகை இருக்கும், அங்கே ஒரு சாது இருப்பார். அவர்கிட்ட போய் இங்கேருந்து வந்திருக்கேன்னு சொன்னேன்னா ஒரு மூலிகை கொடுப்பார், அதை வாங்கிட்டு வாண்டாராம். சரி, எதுக்கு என்னன்னு கேட்கப்படாது, குரு சொல்லிட்டார். இவாளும் போயிட்டான். ரொம்ப படாது பாடுபட்டு ஏகப்பட்ட சிரமங்களோடு போனோம்னு நாமாஜி எழுதியிருக்கார் ஞான அனுபவத்தில். அதே மாதிரி ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி அந்த பளிங்கு மலையை பார்த்தா உள்ள குகையை பார்த்தா உள்ளுக்குள்ளே சாது உட்காண்டிருக்கார். இவா போன உடனே என்ன ஞானானந்த சாமி அமிச்சாராங்கிறாரா அவருடனே. இவருக்கு ஒரே ஆச்சரியமா, எப்படி நம்ம இதுக்கு வந்திருக்கோங்கிறது இவருக்கு தெரியும் அப்படின்னு ஒரு இளைஞருங்கிறதுனால அந்த மாதிரி எண்ணம் தோன்றுறது. அதுக்கு அவர் சொன்னாரா, மனசில் லௌகீக சிந்தனையே கிடையாதுப்பா எங்களுக்கெல்லாம். ரொம்ப உயர்ந்த நிலையில் பகவானை நினைக்கக்கூடிய அந்த மனசுக்கு இது மாதிரி எங்களை மாதிரி இருக்கிற சாதுக்கள் ஒருத்தர் நினச்சுன்னா எங்களுக்கு உடனே விஷயம் வந்துடும், நீங்கள் தபோவனத்தேந்து கிளம்பின உடனே நீங்கள் கிளம்பிட்டேங்கிற விஷயம் எனக்கு சுவாமி சொல்லிவிட்டாருங்கிறார். ஞான அனுபவத்தில் இருக்கிற சம்பவம். அதுக்கப்புறம் அந்த மூலிகையை கொடுத்து அவள் ஒரே அமானுஷ்யமாக நம்ப முடியாமல் இருந்தது எல்லாம்ங்கிறார். அந்த மூலிகை எங்கேயோ காட்டுக்குள்ளே போய் எடுத்துன்னு வர சொன்னார். அவர் எடுத்துன்னு வந்தோம், கூட ஒரு ஆளை வேறு அனுப்பிச்சார். அதுக்கப்புறம் திருப்பி வர்றதுக்கு பாத தெரியாமல் இருட்டில் தடுமாறினோம். ராத்திரி வர முடியாமல் வெறும் காட்டில் மிருகங்கள் நடமாடுற இடத்துல ராத்திரி பூரா குருநாதர் நாமத்தை சொல்லிட்டு தங்கினோம். மறுநாள் காத்தால் திருப்பி குகையை கண்டுபிடிச்சு சாதுவை பார்த்தோம். இந்த அனுபவங்கள்லாம் பின்னாடி நமக்கு பயன்படும், எதுலேயும் தைரியமாக இருக்கணும்னு சொல்லி பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சுட்டார். இங்கே வந்தவொடனே சுவாமி அத்தனையும் கேட்டு தொப்ப குலுங்க குலுங்க சிரித்தார். இந்த மூலிகையை வச்சுன்னு அவர் எதா பண்ணினாரா இல்லை எங்களை அனுப்புறதுக்காகவே இந்த நாடகம் ஆடினாரான்னு தெரியலேங்கிறார். ரொம்ப அமானுஷமான அற்புதமான லீலைகள், ரொம்ப சாமான்யமாக ஹிருதயத்தை தொடராப்பில் சில லீலைகள். சித்தலிங்க மடத்தில் சுவாமி இருக்கிறத நிறைய பக்தர்கள் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறத ஒரு ஜோதிடர் இருந்தார். அவருக்கு ஒரே மழை பொழியாமல் வறட்சியாக இருக்கே, ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறாளே, பாபம் ஜாஸ்தியாகிடுத்து போல் இருக்கு, வயலெல்லாம் பாலம் பாலமாக வெடிச்சிருக்கே, செடி கொடிகள்லாம் காஞ்சு கிடக்கே அப்படின்னு மனசில் ஒரு எண்ணம். சுவாமிகிட்ட சொல்லலை, நிறைய பேர் இருக்கா, எல்லாத்துக்கும் ஏதோ நம்ம இந்த லோகக்ஷேமத்துக்காக உழைக்கிறாப்புல நம்ம எல்லாத்துக்கும் நம்ம சொல்லுவானே மனசில் நினச்சிட்டா அவருக்கு தெரியுமே. ஆனால் தன் விஷயமாக அவர் பிரார்த்தனை பண்ணலை. இது மாதிரி மனசில் இருக்குது சுவாமிகிட்ட அது இந்த விஷயம் போகணும்னு நினச்சிக்கிறார். அவ்வளோதான், சுவாமி அப்படி அவர் நினச்சிட்டே இருக்கிறத அவர் அப்படி உத்து பார்த்தாராம். பார்த்துட்டு ஒரு பக்தரை கூப்பிட்டு அந்த வாசலில் இருக்கிற கயத்து கட்டில் எடுத்து உள்ளே வை அப்படின்னாராம். என்ன என்ன சுவாமி அப்படின்னாராம், மழை பெஞ்சா நனைஞ்சிடுமோ இல்லையோ அப்படின்னாராம். அடுத்த க்ஷணம் மழை கொட்டோ கொட்டி தின்னு போட்டிருக்கு. அப்படி சங்கல்ப மாத்திரத்திலேயே நினச்ச மாத்திரத்திலேயே அப்பேற்பட்ட ஒரு கிருபா விருஷ்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரொருள் பண்ணக்கூடியவர் சுவாமி. சிலதெல்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும், ஆனால்
அவரால் அவருக்கு மீறி நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற எண்ணத்தை அந்த பக்தர்களுக்கு உண்டாக்கிடும். பாதபூஜை சந்தர்ப்பத்தில் ஒரு அம்மா உட்காண்டிருக்கா தபோவனத்தில். இப்போ நல்ல வைதிக பிராமணா ஒரு கோஷ்டியாக வந்து வேத பாராயணம் பண்ண அப்படி இருக்கும், அப்படியே மனசில் நினச்சிண்டாலாம். திடீர்னு பார்த்தா ஒரு கோஷ்டி வேத பிராமணர்கள் வந்தா சுவாமி வந்து ஆகட்டும் அப்படின்னாரான். அவன் வந்து கணீர்னு வேத மந்திரம் சொல்கிறான். இந்த அம்மாவை பார்த்து அப்படி சிரிக்கிறார் சுவாமி. அவள் என்ன ஒரு பயம் உண்டாகும் அவளுக்கு, ஒரு மனசுக்குள்ளே நினச்சுட்டா அந்த க்ஷணமே அதை சுவாமி நிறைவேற்றி வைக்கிறார்னா நமக்கு கண்கண்ட தெய்வமாக இருக்காருங்கிற ஒரு ஆறுதல் ஒரு தைரியம் வரும். அதே நேரம் அவர் எல்லா எண்ணமும் அவருக்கு தெரியறதுங்கிறதுனால நினைக்கிறதுல கூட ஒரு பயம் ஏற்படும். சாமியோடைய உபதேசத்தில் அவர் சொல்கிறார், பேசாமல் எண்ணாமல் நினையாமல் இருந்து விடுங்கிற. பேச வேண்டாம், குறைச்சிக்கோ. அப்புறம் என்ன, எண்ணாமல் ஒரு ஒரு எண்ணமாக வர 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 அதை மேலே டெவலப் பண்ணிட்டு போகாமல், அப்புறம் நினையாமல் நினைப்பு கூட வராமல் அப்படி ஆழ்ந்த நிலையில் இருந்துடுன்னு சொல்கிறார் சாமி. அதை எப்படி உண்டாக்குறாருனா அவரை தவிர வேறு சிந்தனையே இல்லாமல் பண்ணிடுவார். சிந்தனை பூரா அவரை சுற்றி சுற்றியே வந்துட்டு இருக்க அப்புறம் பண்ணிட்டாருன்னா வேற எதை நம்ம மனசு நினைக்க முடியும்? எதை நினைக்கிறோமோ அந்த பொருளை அடையணுங்கிற ஒரு தீவிரம் ஏற்படும், அதுக்கான முயற்சியும் ஏற்படும். நினப்பு அவரோடது, அவரை பற்றின சிந்தனைன்னுட்டா அடைய வேண்டிய லட்சியமும் அவராகவே தானே இருக்கும். அந்த மாதிரி இந்த எண்ணத்தை உண்டாக்கிடுவார் சுவாமி. தபோவனம்ங்கிறது ஒரு சின்ன உலகம், அந்த இடத்துல இருந்து சுவாமி நமக்கு கொடுக்குற பயிற்சி வெளியில் போனால் உலகம் பூரா குருநாதர் தான் வியாபிச்சிருக்கார். அது சின்ன தபோவனம், இது பெரிய தபோவனம்னு தோணும். வெளியில் வந்துட்டா எல்லா இடத்துலையும் அவருடைய அவர் சாட்சியாக இருந்துட்டு ஒரு ஒரு காரியமும் பண்ணுறாருங்கிற எண்ணம் ஏற்படும். தபோவனத்தில் ஞான ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது. அந்த ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்திரத்தை சுவாமி ரொம்ப குறிப்பாக சொல்லியிருக்கார். ஒரு நாள் காத்தாலேருந்து சுவாமி யார்ட்டையுமே பேசலை, யார் யாரும் பேச்சு கொடுத்தா பதிலே சொல்லலை, கிடுகிடுன்னு அண்ணன் ரெண்ட போயிட்டார். அவர் எல்லோரும் போய் நமஸ்காரம் பண்ணி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க சுவாமி, ஏன் இப்படி பேசாமல் இருக்கேன்னா, ஒரு காகிதத்தில் ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாற்றினால் பேசுவேன் அப்படின்னு எழுதி காட்டின். உடனே கிடுகிடுனு அதுக்கு ஏதோ ஏற்பாடு பண்ணி ஒரு வடமாலை சாத்திரத்துக்கு இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே ஒரு வழியாக சாத்திட்டான். அப்படி அந்த ஆஞ்சநேயருக்கு அவ்வளவு ஒரு சாநித்தியம் உண்டு தபோவனத்தில். ஒருத்தர் அங்கே சித்திராங்கள் விதவிதமாக நிவேதனம் பண்ணுறதுக்கு கட்டளைக்கு பணம் கட்டியிருக்காராம். வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், புளியோதரை, தயிர் சாதம், எலுமிச்சம்பழ சாதம், அப்படி புளியோதரை, அப்படி வெரைட்டி, இதுக்கு இதுக்கு இவ்வளவு அப்படின்னு பணம் கட்டியிருக்கார். இந்த சமயக்கார மாமா ஒத்தராக இருக்கார் பாவம், அவரால் சமாளிக்க முடியாதுங்கிறதுனால இந்த மாதிரி ஸ்பெஷலாக ஏதாவது பிரசாதம் போட முடியாது வந்துடுத்துன்னா திருக்கோளூர் பெருமாள் கோவிலேருந்து ஒருத்தரை சொல்லுவார். இவர் அது வழக்கம், முன்னாடியே இவர் பணம் கட்டியிருந்தாருங்கிறனால இந்த மாதிரி பண்ணணும்னு தெரியும். அதனால் இந்த திருக்கோளூரில் பிரசாதம் போடுற பிள்ளையாண்டாண்ட சொல்லி அப்பா இந்த மாதிரி இன்றைக்கி இருக்குது நீ வந்துடுவோன்னுட்டார். அவனும் வந்துடனே மாமா கவலைப்படாதீங்கன்னுட்டான். அவனுக்கு என்ன சோதனையோ வரல. இவர் தபோவனத்தில் வரக்கூடிய சேவார்த்திகளுக்கு சாப்பாடு போடுறதுக்கே இவருக்கு நேரம் சரியாக இருக்குது. இத்தனை அன்னங்கள் எங்கேருந்து தயார் பண்ணுறது? பூஜை பண்ணுறவர்கிட்ட சொன்னார். சரி இவரெல்லாம் என்ன என்ன பண்ண முடியும், உங்களாலேயும் முடியலேங்கிறேள், ஏதாவது ஒன்று பொண்ணுங்கோ அத்தனையில் அதை நிவேதனம் பண்ணிவிடுறேன் நான் அப்படின்னார். சென்னி இவர் என்ன பண்ணார், ஒரு வெண்பொங்கலை பண்ணிட்டார். இது ஆஞ்சநேயர் நிவேதனம் பண்ணுங்கோன்னார். அந்த கட்டளக்காரருக்கு கோபம் வந்துடுச்சு. அது எப்படி இப்படி பண்ணுவீங்க, நான் இத்தனைக்கு பணம் கட்டியிருக்கேன், அதெல்லாம் இப்போ நைவேத்தியம் பண்ணி ஆகணுங்கிறார். புரிஞ்சுக்கோங்கோ, கோச்சிக்காதீங்கோ, ஆள் இல்லை வேணும்னு பண்ணலை, நான் சொல்லியிருந்தேன் அந்த பையனுக்கு அவனுக்கு என்ன கஷ்டமோ, அவன் எப்போவுமே வருவான் வராமல் வச்சுட்டான், நான் வயசாக எடுத்து இத்தனை பேருக்கு வந்த வாழ்க்கையெல்லாம் சுவாமி சொல்ல சொல்ல நான் பண்ணி போட்டுட்டே இருக்கணும், இதை என்னால் பண்ண முடியல, பகவானுக்கு தெரியும் என்னோடய கஷ்டம் என்னன்னு, நீங்கள் இன்னொரு சமயம் வரும்போது நான் பண்ணுறேன்னு இவர் தாமதமாக சொன்னார். அவர் கேட்க தயாராக இல்லை, ரொம்ப கோபமாக பேசுகிறார். இந்த சம்பவத்தை வந்து ரமணி அண்ணா தான், ஆஞ்சநேயதாசர் அவர் தான் எழுதியிருந்தார். அதே அவர் அப்போ இருந்திருக்கார். அவர் உடனே சமயக்கார மாமாட்டி பூஜை பண்ண விட்டுன்னு சொல்கிறார். அவர் கோபிச்சுக்கிறது நியாயம் தானே, அவர் இத்தனைக்கு பணம் கட்டியிருக்காருனா அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணுமா இல்லையா, இல்லை ஏழு எட்டு நேவத்தியம் இல்லை ரெண்டு நேவத்தியமாவது பண்ணணும், ஒரே ஒரு வெண்பொங்கலை வைக்கிறாள் நீங்கள். உடனே அந்த பூஜை பண்ணுற மாமா சொன்னார், கவலைப்படாதீங்கோ, நான் அதுலேயே எல்லா நேவத்தியத்து பேரையும் சொல்லி நேவத்தியம் பண்ணுறேங்கிறேன், அந்த வெண்பொங்கல்லையே எல்லா சித்திராங்கள்லையும் ஒன்று ஒன்றா சொல்லி நான் பண்ணுறேங்கிறார். இது எப்படி ஏற்றுக்க முடியும்,
ஆஞ்சநேயருக்கு வெறும் வெண்பொங்கல் நேவேத்தியம் மட்டும் இதான் தத்திய அன்னம்ங்கிற இதான் சக்கரை அன்னம் அப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு அப்படிதான் பூஜை நடந்தது. அன்னைக்கு அந்த கட்டளக்காரர் முணமுணத்தொண்டே இருக்கார், எல்லாருக்கும் அந்த வெண்பொங்கல் பிரசாதம் கொடுத்தா. அந்த பக்தாளே உத்தராக தன்னை காட்டிக்கொள்ளாமல் யோகி ராமசூர்குமார் மகாராஜ் அங்கே இருக்கார். அந்த காலத்தில் தபோவனத்தில் அவரை பார்த்த வாளுக்கு நிறைய பேருக்கு அவர் மகாத்மானே தெரியாது. சபரின்னு சொல்லக்கூடிய வசந்தி அம்மா சொல்லுவா, இவர் எல்லாரும் பிச்சைக்காரன் பைத்தியக்காரன் நினச்சின்னு இருக்கா, இவர் யாருன்னு ஒரு நாள் சுவாமி உலகத்துக்கு காட்டி கொடுக்கும்னு சுவாமி சொல்லியிருக்கார். காட்டி கொடுத்துட்டார். இன்னைக்கு எத்தனை பக்தியால் அவருக்கு உலகம் பூரா இருக்கா, இவர் சாமானியமாக நினச்சிட்டு இருக்கான்னு சுவாமி வாக்குனாலே சொல்லியிருக்கார். அவர் தலையில் அப்போ தலப்பாக கட்டிக்க மாட்டார் சுவாமி இருக்கிறத. சில சமயம் சாதாரண அழுக்கு வேட்டி இருக்கும், சில சமயம் கோணி தான் இருக்கும். ராமநாமத்தை சொல்லிட்டே இருப்பார். சுவாமியே அவருக்கு விசிறி கொடுத்துருக்கார். அதனால் அந்த விசிறி சாமியார்னு அவருக்கு பேர் உண்டு. அந்த விசிறி சுவாமியால் கொடுக்கப்பட்ட விசிறி. சுவாமி ஒன்றும் வாசுதேவானந்த சரஸ்வதி சுவாமிகள் ஒன்றுமா ரெண்டு பேர் ரெண்டு சந்தர்ப்பத்தில் விசிறி கொடுத்தா ரெண்டுத்தையும் கட்டி ரட்டை விசிறியாக தான் வச்சுட்டு இருப்பார். இப்போ கையில் பார்க்குறதுக்கு சாதாரண அவரே தன் பிச்சைக்காரன்னு தானே சொல்லிக்கிறார். பரமேஸ்வரனே பிக்ஷாடன மூர்த்தியாக தானே வந்தார் அப்படி அவர் சாதாரணமாக சொல்லிப்பார். அப்படி நிற்கிறார் அவரும் அந்த ஒன்றாவது டிவோட்டீஸாக நிற்கிறார். ஒரு சில பேருக்கு தான் அவர் மகான்னு தெரியும், மற்ற பேருக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. நம்மளுமே சுவாமி பக்தாளாக இருக்கட்டும் வேறு எந்த மகானோட பக்தாளாக இருக்கட்டும் ஒரு தப்பு பண்ணிவிடுவோம். என்ன அப்படின்னா, நம்ம கும்பிடுற மகான் பெரிய மகானாக இருக்கலாம், நான் அவரோட டிவோட்டி இவரை நான் போய் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு அஜ்ஞானம் நமக்கு வந்துடும். என் சுவாமி ரொம்ப பெரியவர், என் சுவாமியை விட அவர் என்ன பெரியவரா அப்படின்னு நம்மளை என்னமோ சுவாமி நிலைமைக்கு நம்ம கொண்டு போய் அவளோட கம்பேர் பண்ணிக்க ஆரம்பிப்போம். இன்னோ வேறு நம்ம கிட்டே போக முடியாது அவகிட்ட. சாதுக்கள் எந்த சாதுவோடையும் நம்மளை நம்ம கம்பேர் பண்ணிக்கவே முடியாது. அவள் பண்ணின சாதனையோ தபஸோ பக்தியோ நமக்கு கிடையவே கிடையாது. அதனால் நம்ம குரு ரூபமாக தான் அவளை நமஸ்காரம் பண்ணணுமே தவிர யாரையுமே நிந்தனம் பண்ணுறதுக்கு அதிகாரம் இல்லை. எல்லாருக்கும் கொடுத்த பிரசாதம் அவருக்கும் கொடுத்தா வாங்கிட்டார். வாங்கிட்டு அங்கேருந்து ஆஞ்சநேய தாசர் ரமணி மாமாட்ட வந்தார். My friend, take something from this, taste it. அப்படின்னார். கொஞ்சம் எடுத்துக்கோ இதுலேருந்து, எனக்கும் கொடுத்துருக்கான்னு இவருக்குமே அவர் மகான்னு தெரியாதப்போ. இல்லை பரவாயில்ல நீ கொஞ்சம் எடுத்துக்கோ அப்படின்னார். ரொம்ப பெரியவராக இருக்கார் சொல்கிறாரே, அதே வெண்பொங்கல் எனக்கும் கொடுத்து எடுத்துக்கோ கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சோன்னு எடுத்து இப்படி வாயில் போட்டுருந்தார். வெண்பொங்கல் தான் இங்கே கையில் இருக்குது, அங்கேயும் வெண்பொங்கல் தான் இருக்குது. இதை எடுத்து வாயில் போடணுன்னா சக்கரை பொங்கல்னு நாக்கு சொல்கிறது, என்னோட அது திதிக்கிறதே அப்படின்னு ஒரு யோஜனை பண்ணுறது. அவர் கண்ணாலே சிரிக்கிறார் அவர் பார்த்து யோகி. அப்புறம் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோ அப்படின்னார். இல்லை இருக்கட்டும், இல்லை பரவாயில்ல எடுத்துக்கோன்னார். இன்னும் கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டுட்டார். இது எலுமிச்சம்பழ சாதமாக இருக்குது. ஒரு ஒரு பிரசாதம் துளி துளி எடுத்து போட்டுக்க 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 என்னென்ன நிவேதனம்னு அந்த குருக்கள் சொல்லி பண்ணாரோ அத்தனையும் அந்த ஒரு வெண்பொங்கல்லே இருந்ததான். இப்போது இந்த இடத்துல சொல்கிற மந்திரத்துக்கும் பூஜைக்கும் என்ன சக்தி, அதை சுவாமி எப்படி ஏற்றுக்கிறார் அப்படிங்கிறத அந்த இடத்துல நிரூபணம் பண்ணி காட்டினார் யோகி. சுவாமியோடைய சக்தி அவர் மூலமாக அன்றைக்கி வெளிப்பட்டது அந்த இடத்துல. இன்னொரு சம்பவம் உண்டு, அது ஒரு ஒரு பத்திரிகையிலையும் கொஞ்சம் அவாவா சௌரியத்துக்கு ட்விஸ்ட்டு பண்ணி போட்டுடுவான். கார்த்தால நேரம் ஒரு சமயம் ஒரு அரசாங்கத்தில் இன்ஜினியராக இருக்கிற ஒருத்தர், ஒரு சீஃப் இன்ஜினியராக இருக்கிறவர், அவர் வந்திருக்கார் சுவாமி தரிசனம் பண்ண. அவருக்கும் யோகியோட பெருமை தெரியாது. வாசலில் அவர் நின்றுட்டு இருக்கும்போது இவர் அங்கேருந்து வந்தார் யோகி. அவரை பார்த்து ராமா அப்படின்னு சொன்னார். யாரோ பிச்சைக்காரர் நினச்சின்னு இவர் என்ன பண்ணார், பஸ் அப்படி தொழாவி ஒரு 10 ரூபா கொடுத்தார். இவர் ஒன்றும் பிச்சை எடுக்க வரல. அவருக்கு அன்றைக்கி ஒரு பெரிய சமாச்சாரம் நடக்க போகிறது, அது இவருக்கு தெரியும். அதுக்காக வந்து நிற்கிறார். இவர் 10 ரூபா கொடுத்த உடனே அவர் வேண்டான்னு சொல்லாமல் அதை வாங்கி வச்சுட்டார். வாங்கிட்டதுனால இவர் பிச்சைக்காரனே நினச்சிட்டார். அன்றைக்கி சாயந்தரமாக பெண்ணை நதியில் குளிக்க போனார். குளிக்க போன இடத்துல ஆற்றோட போக்கு நமக்கு புரியவே புரியாது, பார்க்க ஆழம் இல்லாத மாதிரி இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல பெரிய ஆழம் இருக்கும், அப்படியே தொடக்கடின்னு கீழே விழுந்துருவோம். அது மாதிரி தடுமாறி கீழே விழுந்தார். விழுந்த இடத்துல இருந்த ஒரு பாறையில் கால் மாட்டின்னு எடுத்து ஞானானந்தான் ஞானானந்தான்னு கத்த ஆரம்பிச்சுட்டார். வலியில் கால் எடுக்க முடியல, எடுக்க ட்ரை பண்ண அந்த பாறை நசுக்கி கால் வலிக்கிறது.
திடீர்னு ஆற்றுல வெள்ளம் ஏறினாப்பில் அப்படியே ஜலம் கிட்டு கிட்டு கிட்டுன்னு மேலே போகிறது. அப்படிலாம் பெண்ணையோட போக்கு ஒரு காலத்தில் இருந்திருக்கு. தவிக்கிறார், கரையில் இருக்கிறவா யாரும் உதவி பண்ண முடியாமல் இருக்கா. ஜலம் மேல ஏற ஏற நம்ம செத்து போயிட போகிறோங்கிற பயம் வந்துடுத்து சுவாமி நாமாவை சொல்லி கத்துறார். உடனே அங்கேருந்து சில பேர் ஓடி வந்து சுவாமிகிட்ட சொன்னால், இந்த மாதிரி இந்த பக்தர் வந்து இப்படி மாட்டின் இருக்கார் அப்படின்னு. அப்படியா அப்படின்னார். பாறை எடுக்கிற கால் மாட்டின் எடுத்து போல் இருக்கும், பாறை நகர்த்தணுமா, இப்போ பீமசேனனை கூப்பிடுவோம்னார். மகாபாரதத்தில் வந்து பாறையெல்லாம் நகர்த்துறாப்புலாம் சம்பவம் வரும் அப்படி சொல்கிறார். எந்த பீமசேனனா யாரை சொல்கிறாருன்னு யாருக்கும் புரியல. இவர் சொல்லிட்டு இருக்கிறது தபோவனத்தில் ஒரு பகுதியில். யோகி எப்போவுமே மாட்டு தொழுவத்தில் தான் உட்காண்டிருப்பார். காரணம் என்னென்னா, கோமாதா இருக்கிற இடத்துல உட்காந்து என்ன மந்திர ஜபம் பண்ணினாலும் அதுக்கு பல மடங்கு பலன். அதனாலேயே கிருஷ்ண பகவான் எங்கே இருக்கார்னா, கோதூளி தூசரித்து கோமல குந்தளாக்கிறம்னு பசுமாட்டுடைய குளம்படியிலேருந்து வர்ற மண் அந்த வாசனை கிருஷ்ணனுக்கு பிடிக்கும். அதனால் பகவானோட சாநித்தியம் இருக்கிற இடம், அதனால் அங்கே உட்காண்டிருப்பார் எப்போவுமே. இவர் பீமசேனனை அனுப்பணும்னு சொன்ன மாத்திரத்தில் அவர் கிளம்பி போயிட்டார் அங்கேருந்து. இவர் நேரடியாக அவர்கிட்ட சொல்லலை, அவரும் நான் தான் போகணுமான்னு கேட்கலை, போயிட்டார். போயிட்டு அந்த இடத்துக்கு வந்த உடனே யாரும் ஹெல்ப்புக்கு வரலையேன்னு தவிச்சுட்டுருக்கார். யாரோ ஒருத்தர் வராரு, இவர் காத்தால் 10 ரூபா கொடுத்தோமே அந்த பெக்கர் தானேன்னு நினச்சிட்டு இருக்கார். இவரை சரி, இவராவது கையை கொடுத்து காப்பாற்று வரேன்னா அவரும் கையை கொடுத்து காப்பாற்றுறார். கரையில் உட்காந்துட்டார், உட்காந்து ஜபம் பண்ணுறார். யோகி கையில் மாலையே இல்லாமல் மாலை இருக்காப்புல இப்படி ஜபிப்பார். அது நம்ம பார்க்கலாம், மானசீக ஜபத்தோட அடையாளம் இப்படி பண்ணிகிட்டே இருப்பார். இவர் வந்து ஹெல்ப் மீங்கிறார். இவர் பாட்டுக்கு ராம ராம ராமான்னு ஜபம் பண்ணிகிட்டே இருக்கார். ஜலம் ஏறிண்டே போகிறது, அப்படியே தடுமாறுறது. திடீர்னு ஜலத்தில் அப்படி இறங்கினார் யோகி. அந்த பாறையை அப்படி தொட்டார், பட்டுன்னு வெடிச்சு கொடுத்து காலை எடுத்து இவர் வெளியில் வந்துட்டார். யோகி பாட்டுக்கு போயிட்டார். அவ்வளோதான். யோகியுடைய ஒரு மகிமை தெரியறதுக்காக சுவாமி பண்ணினா இல்லையா இது. யாரையும் நம்ம உருவு கண்டு எல்லாமை வேண்டும்னு சாமான்யமாக நினச்சிடப்படாது. எந்த ரூபத்தில் மகான் இருக்கலாம், அதனால் அவளை நம்ம பூஜ்ய புத்தியோடு தான் இருக்கணும்னு அவருக்கு காட்டினார். வேறொரு சம்பவம் இதே மாதிரி, இன்னொருத்தர் ஒரு அரசாங்க அதிகாரி வந்தபோது அவருக்கு பாறையில் இதே மாதிரி கால் மாட்டின்ற சம்பவமும் ஞான ஒளியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவர் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு காலங்காலத்தால் வந்துட்டு இருக்கார் ஜீப்பில். அவர் கூட 4-5 பேர் இருக்கா. இறங்கி கைகால் அலமிண்டு போகலாம்னு நினச்சின்னு இறங்கியிருக்கார். இங்கே தபோவனத்தில் திடீர்னு சுவாமி ரூம்லேருந்து வந்து, வானாவரம் தீவெட்டி எங்கே எல்லாரும் கடப்பாறையை கொண்டா அம்மாப்பட்டியை கொண்டா ஆகுன்னு ஒரே அமக்கலாம். என்னமோ ஏதோ பாம்பு கும்பு வந்துடுத்தோன்னு ஆகாமல் கடப்பாறை மம்பட்டி எல்லாம் எடுத்துன்னு சாமியின் எல்லோரும் ஓடி வந்தா. தொப்ப குலுங்க குலுங்க ஹஹான்னு சிரிச்சுட்டு எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டா வா வேலையை பார்க்க போங்க உள்ளே போட்டு. எனக்கு இந்த சாமி இப்படி விளையாடுறதுன்னு நினச்சிண்டா. அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் அங்கேருந்து ஓடி வரா ஒரு கூட்டம். இந்த மாதிரி இந்த பக்தர் வந்தார், அவர் வந்தார், ஜீப்லேருந்து இறங்கி கைகால் அலம்பிக்க போனார். அந்த இடத்துல ஜலம் பயங்கரமாக இருந்தது, பாறையில் கால் மாட்டின்னு கொடுத்து கத்துறார் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பக்தரை கூப்பிட்டு, ஒரே ஒரு கடப்பாறு எடுத்துன்னு போ அப்படி தொடு, அது நகந்துடும், அவனை கூட்டின்னு வந்துருன்றாரா சுவாமி. இந்த சம்பவம் ஞான ஒளியில் போட்டிருக்கு. அப்போ இதை பண்ணக்கூடிய வல்லமை இருக்கிறவர் அதையும் பண்ண முடியும். ஆனால் அந்த மகான் ரூபத்திலையும் தான் இருக்கிறதாக நிரூபணம் பண்ணுறதுக்காக சுவாமி அந்த லீலையை பண்ணினார். ஒரு பக்தையுடைய ஒரு பாட்டு உண்டு, சுவாமியை உருகி கூப்பிட்டா எப்படி வராமல் இருப்பார் அப்படிங்கிற ஒரு அந்த தாத்பரியத்தோடு உள்ள பாட்டு. எங்கும் பரிபூரணமா விளங்கும் தவ ஜோதியை, எங்கும் பரிபூரணமாய் விளங்கும் தவ ஜோதியை, பரிபூரணமாய் விளங்கும் தவ ஜோதியை, எங்கோ பரிபூரணமாய் விளங்கும் தவ ஜோதியை. நெஞ்சம் உருகினாம் கெஞ்சி அழைத்திட்டான்
சச்சிதானந்தமாய் சகல உயிர்களுக்கும் சச்சிதானந்தமாய் சகல உயிர்களுக்கும் தத்துவ போதகராய் விளங்கும் அருள் சுடரை தத்துவ அபிமானம் விட்டு தானாகி நின்றவரை. சுவாமி வந்து மான அவமானத்தை தாண்டினவர்னு ஒரு அர்த்தம். நம்மளும் நாலு பேர் எடுத்துருக்க கூப்பிடலாமாங்கிற எண்ணம் இல்லாமல், சரீர அபிமானம் அப்படிங்கிற நாட்டம் இல்லாமல், உறக்க நாமாவை சொல்லி கூப்பிட்டுட்டா அடுத்த க்ஷணம் உதவி கிடைக்கும். ஞானானந்தா என்று கூவி அழைத்திட்டால் வாராமல் இருப்பார். ஏன்னா இங்கே கூப்பிட்டா அவருக்கு கேட்குமானா? பக்த விஜயத்தில் ஒரு சரித்திரமே அப்படி உண்டு. பெரியதாசர் சரித்திரமும் ஒரு சரித்திரம் இருக்குது. பகவான் நம்ம கூப்பிட்டா சுவாமிக்கு கேட்குமா, பிரார்த்தனை பண்ணால் சுவாமி கேட்குமா? வைகுண்டம் வைகுண்டங்கிற ஆளே தஞ்சாவூர் ராஜா ஒருத்தன் கேட்குறான், இங்கேருந்து தஞ்சாவூர்லேருந்து வைகுண்டம் எவ்வளோ தூரம்னு சொல்லுங்கன்னு கேட்குறான் பண்டிதாளெல்லாம். இத்தனை கிலோமீட்டர்னு யாராவது சொல்ல முடியுமா? எல்லாம் திரு திருன்னு முடிக்கிற பிரமாணம் வேணும், ஏதாவது சொல்லிடப்படாது, சொன்ன நிரூபிக்கணுங்கிறான். மண்டை போட்டு உடச்சிக்கிறா. இதுவரையில் யாருமே கேட்டதறி இப்படி ஒரு கேள்வி, தஞ்சாவூர்லேருந்து வைகுண்டம் எவ்வளோ தூரம்னு கேட்குறான். ஸ்ரீவைகுண்டம்னு கேட்டிருந்தா கூட ஒரு ஊருக்கு சொல்லிவிடலாம். வைகுண்டம்னு கேட்குறானே என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறா. இப்போ ஒருத்தர் பார்த்தார், இந்த ராஜா வந்து வேணும்னு நம்மள்ட்ட வம்பு பண்ணுறான், நமக்கோ பதில் தெரியல, தெரியலன்னு ஒத்துண்டா அசிங்கம். ஏற்கனவே இங்கே திவான வேலை பார்த்து கிறுக்குன்னு நினச்சி ஒதுக்கி கட்டின ஒரு ஆசாமி பெருமாள் கோயிலில் உட்காண்டிருக்கான். அவர் மகான்னு வாழ்க்கை தெரியாது. அவனை சேர்த்து விட்டோம்னா இவர் கேட்டார்னா அவன் சம்மந்தா சம்மந்தம்லாம் பதில் சொல்லுவான், நமக்கும் நல்ல ஒரு வேடிக்கையாக இருக்கும், எங்களுக்கு தெரியாத அவர் ரொம்ப பெரியவர்னு காட்டி விடலான்னு நினச்சா. அப்படி சொன்னான், உங்கள்கிட்ட இங்கே பெரிய சாமின்னு வேலை பார்த்துட்டு இருந்தார், பழைய திவானோட பிள்ளை, இவர் திவானாக இருந்தார், அப்புறம்
அப்புறம் கிறுக்கு பிடிச்சிருத்தும் நீங்கள் வேலையை விட்டு அமுச்சுட்டே, இவர் வேலையை விட்டு அனுப்பல, அவரே வேலையை விட்டு போயிட்டார். அவர் இன்றைக்கி உலகத்தில் எல்லோரும் பெரிய தாசர் பெரிய மகான்னு சொல்லிக்கிறா. அவரை கூப்பிட்டா பதில் தெரியும். அவர் நரசிங்க பெருமாள் கோவிலே உட்காந்துருக்கார், அன்ன ஆகாரம் இல்லாமன்னா. பைத்தியம் எல்லோரும் பேசிக்கிறான், நீங்களே சொல்லலை. அவர் கூப்பிட்டு என்ன பண்ணுறது இல்லை, பைத்தியம் சொல்லிக்கிறா. ஆனால் பைத்தியம் இல்லை, பெரிய மகான். நீங்கள் பல்லக்கு அனுப்பிச்சு கூட்டின்னு வரணும் அப்படின்னா, பல்லக்கெல்லாம் அனுப்பிச்சார் ராஜா. பல்லக்கெல்லாம் வேண்டாம், நான் சபைக்கெல்லாம் வரமாட்டேன், எனக்கு ராஜாவோட சம்பந்தம் இல்லை, எனக்கு பகவான் தான் இல்லான்னு விட்டார். அப்புறம் மந்திரி பிரதானிகள் சொன்னால், நீங்கள் வரலேன்னா எங்களை கஷ்டப்படுத்துவார், தயவு பண்ணி வந்துருங்க, சபையில் இப்படி ஒரு சர்ச்சை நடக்கிறதுன்னா. தஞ்சாவூருக்கும் வைகுண்டத்துக்கு எவ்வளோ தூரம்னு கேட்டாரா, இதுக்கு யாருக்கும் பதில் தெரியலையா. சரி நான் வரேன் அப்படின்னா, பல்லக்கு வேண்டாம் நடந்து வரேன். கௌபீனதாரியாக தான் இருக்கார், அப்படியே வந்தார். உங்களுக்கு பதில் தெரியும்னு எல்லாரும் சொல்கிறாளே, நீங்கள் பதில் சொல்கிறாளா, நான் சொல்லலாமே, ஒன்றும் கஷ்டம் இல்லையே. எவ்வளோ தூரம் தஞ்சாவூர்லேருந்து வைகுண்டம்னார், கூப்பிடு தூரம்னார். அதனையா கூப்பிடு தூரம்னா, கூப்பிட்டா காதில் விழுற தூரம். எப்படி சொல்கிறீர்னா, அப்படி தான் கஜேந்திரன் கூப்பிட்டான், பெருமாள் வந்தார். திரௌபதி கூப்பிட்டா, பகவான் அனுகிரகம் பண்ணினார். கூப்பிட்டவாளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காருங்கிறதுக்கு உங்களுக்கு எத்தனை பிரமாணம் வேணும் புராணத்துலேருந்து நான் காட்டுறேன் அப்படிங்கிறாரு. எத்தனை பாசுரங்கள் வேணும் ஆழ்வார்கள் நான் சொல்கிறேன். அப்போ கூப்பிட்டா பகவான் வருவான்ங்கிறது அவனோட ஸ்திதி, கூப்பிடாமல் இருக்கிறது நம்ம நிலைமை. கூப்பிட்டா சுவாமி வருவார். ஞானானந்தா என்று கூவி அழைத்திட்டால் வராமல் இருப்பார். எங்கும் பரிபூர்ணமாக நிறைந்த தவ ஜோதியை, எல்லா இடத்துலையும் சுவாமி பரிபூர்ணமாக நீக்கமராக இருக்கார். அது சுவாமி பக்தாளுக்கு பரிச்சயம். ஒரு ஹாஸ்யமான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு சுவாமி பக்தர் ஒருத்தர் காரில் போயின்னு, அவர் கூட வரவர் சொல்கிறார், நீ என்ன ஞானந்த சாமி ஞானந்த சாமிங்கிற, அப்படி ஒன்று வெளியில் ஒன்றும் கேள்விப்படலையே. வெளியில் போனால் பிரபலமான சில சுவாமிகள்லாம் இருக்கா, அதில் உங்கள் சாமி பேர் வரல. ஒரு ஒரு பத்து வீட்டுக்கு போனால் ஏதோ ஒரு வீட்லையாவது ஒரு படம் இருந்தால் தானே ஒரு பெரிய சாமியார் நம்ம எடுத்துக்க முடியும் இல்லையா. வெளியிலேயே தெரியாமல் இருந்தால் என்ன பண்ணுறது. அவர் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் ஃபேமஸ் இல்லையேன்னு இவள் பேசிட்டு வரும்போது, ஆந்திராவில் ஏதோ ஒரு வில்லேஜ் வழியாக வந்துட்டுருக்கான். திடீர்னு ஒரு குழந்தை குறுக்கை போச்சு, சடன் பிரேக் போடுறாப்புல எடுத்து நிறுத்தினான். அப்படி வண்டி அப்படி குலுங்கிட்டு எதாச்சா திரும்பி பார்த்தா, வண்டி எந்த ரோட்டில் ஆந்திராவில் நிற்கிறதோ அதுக்கு நேரம் ஒரு வீடு வீட்டு வாசலில் சுவாமி பட மாட்டிருக்கு. எங்கேயுமே இல்லை, நீ ஏதோ பாருனார். அவர் எங்களை இடத்துலையும் இருக்கார். நமக்கு தெரியலேங்கிறத பரமஹம்சர் சொல்லுவார், ஆந்தைக்கு பகலில் கண்ணு தெரியாது, அதனால் வெளியில் வெளிச்சமே இல்லைன்னு சொல்கிறாப்புல தான் இருக்குது. மகான்களை பற்றி நம்ம புரிஞ்சிக்காமல் இருக்கிறது. ஒரு பஜனையில் என்ன ஒருத்தர் கேட்கவே கேட்டார், என்ன எதுக்கு எடுத்தாலும் ஞானானந்த சாமியை பாடுறாள், அவருக்கும் சம்பிரதாய பஜனைக்கு என்ன சம்பந்தம். கேட்குற நம்மளாம் சம்பிரதாய பஜனையை கண்டுட்டோமா, சாமிக்கும் போதேந்திராளுக்கும் என்ன சம்பந்தமோ, ஐயாவாளுக்கும் சுவாமிக்கு என்ன சம்பந்தமோ, நமக்கு என்ன தெரியும். நமக்கு சம்பந்தமே இல்லை அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கோ விமர்சனம் பண்ணுறதுக்கோ. சுவாமி எதுக்கு பாடுறாள், போதேந்திராள் ஐயாவாள் சத்குரு சுவாமிகள் பாடும். இப்போ நமக்கெல்லாம் ஜெகத்குருவா பெரியவா இருக்கா, பெரியவாளை பாடலாம். சுவாமி எதுக்கு பாடுறாள்னு ஒருத்தர் பஜனை கேள்வியே கேட்டார். இதுக்கு பதில் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. பரணூர் மகாத்மா கிருஷ்ணபிரமி சுவாமிகள் சொன்னார், போதேந்திராள் ஐயாவாள் சத்குரு சுவாமிகளை பாடிவிட்டும் ஞானானந்த சுவாமி அவசியம் பாடணும். அவர் பஜனைக்கு எத்தனை பிராதானியம் கொடுத்து எப்படி பாகவதாளுக்கு அனுகிரகம் பண்ணினார்னு எனக்கு தெரியும்னு சொன்னார். அவள்னா சாட்சியாக கோபாலகிருஷ்ண பாகவதர்லேருந்து, பிரேமி அண்ணாலேருந்து, அங்கே பஜனை பண்ணாத பாகவதாள் கிடையாது. சிந்தாமணி ஐயங்காரிலேருந்து அங்கே அத்தனை சாதுக்கள் வந்து பஜனை பண்ண இடம் தபோவனம். சுவாமிக்கும் பஜனைக்கு என்ன சம்பந்தம்னு இன்றைக்கி பஜனை மேளாக்கள் சுவாமி நாமாவளி பாடாத மேளா பார்க்க முடியல. சுவாமியை பற்றி பாட்டு பாடாத ஒரு பிரபல பாகவதர்னு சொல்ல முடியாதபடிக்கு அந்த அளவுக்கு குருநாதருடைய நாமா பரவிருக்கு. யாரும் இன்சிஸ்ட் பண்ணலை, நீங்கள் ஞானந்த சுவாமி மேலே பாடினாதான் உங்களுக்கு ப்ரோக்ராம் கொடுப்போன்னு யாரும் சொல்லலை. அவள் மனசில் இருக்கிற பக்தினால் பாடுறான். ஒரு மகானை புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சிக்காமல் இருக்கிறதும் நம்மளோட பிராரப்தம். விமர்சனம் பண்ணுறதுங்கிறது பாபம் இல்லையா, அது ரொம்ப தப்பான விஷயம். ஆனால் சுவாமி பக்த சுலபன், ரொம்ப வருஷமாக பக்தி பண்ணுறது சாஸ்திர சம்பிரதாயங்களோடு இருக்கிறது அப்படிங்கிறது இல்லை. உள்ள முருகி அவள் வந்து வேண்டினுட்டான்னா, அவள் என்ன வேண்டுதல் கேட்டாலும் சுவாமி நிறைவேற்றி வச்சுருக்காருங்கிறதுக்கு சம்பவங்கள் இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டத்துலேருந்து இஸ்லாமியர்கள்லாம் சில பேர் வந்திருந்தா, எங்கள் பக்கமெல்லாம் வானம் பார்த்த பூமியில் தான் பேர் ஏற்கனவே இருக்கு. மழை இல்லை, பயிர்கள்லாம் ரொம்ப வாடி கிடக்கு, பெரிய அளவில் சாகுபடி பண்ணுறோம். ஒரு பக்கம் பூச்செடிகள்லாம் போட்டு நந்தவனமாக பண்ணிட்டுருக்கோம், இன்னொரு பக்கம் நெல் சாகுபடி பண்ணியிருக்கோம். ரொம்ப கவலையாக இருக்குது சுவாமி, மழை பொழியில அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, சுவாமி நீங்கள் ஒரு தினம் எங்களோட வரணும், கார் எடுத்துன்னு வந்திருக்கோம், உங்கள் பாதம் படணும்னு கேட்டேன். அப்படியே காரில் ஏறிட்டேன். அடுத்த நிமிஷம்
நம்ம கூப்பிட்ட உடனே வந்துட்டாரே, நம்மளாம் இஸ்லாமியர்கள், நம்ம கூப்பிட்ட உடனே வந்துட்டாரே. சுவாமி அந்த ஊருக்குள்ளே நுழைஞ்சு கார்லேருந்து இறங்கி அவர் பாதம் படுற சம்பவம் நடக்கிறதுக்கு அவசியமே இல்லாமல் போகிற வழியெல்லாம் மழை, விஷசிங்கிற மாதிரி போகிற வழியெல்லாம் மழை, கொட்டோ கொட்டுன்னு கொட்டி தள்ளியிருக்கவா ஊரில். அந்த மழை பொழிஞ்சு அந்த பயிரெல்லாம் செடி கொடிகள்லாம் அப்படியே அந்த மழையில் நனையிறத பார்த்த உடனே சுவாமி இறங்கி நிற்பாராம், ரெண்டு கையால் அப்படி முகத்தை அப்படி பிடிச்சிட்டு பயிர்கள்லாம் செழிக்கிறது அப்படின்னு சொல்லி சிரிப்பாராம். அவ்வளோ ஆனந்தம் அவருக்கு அதை பார்க்குறது. ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் பண்ணினா என்ன சந்தோஷம் கிடைக்குமோ அதுதானே, அதுகளுக்கு ஆகாரம் அது தானே. அப்படி அவ இஸ்லாமியர்கள் ஆச்சரியப்பட்டாள் அப்படி நினச்ச உடனே எத்தனை சுலபமாக வந்துட்டார் சுவாமி. நம்மகிட்ட யாரோ சொன்னால் இந்த சாமி வந்தால் நடக்கும்னு அதுக்காக நம்மளை நம்பிக்கையோடு கூட்டம் கூட்ட உடனே ஏறினார். அவர் இறங்கிறதுக்கு முன்னாடி அவர் இறங்கினதே மழையில் தான் காலக்கீழ வச்சார். அப்படி ஒரு சங்கல்ப சித்தி உள்ளவர் சுவாமி. பக்தால அவளுடைய போக்கிலேயே போய் அதே நேரம் அவள் ஏதாவது தப்பு பண்ணினா அது ரொம்ப மனசு புண்படாதபடிக்கும் அதை லேசாக திருத்தி அவளுக்கு அவள் பண்ணிட்டு இருக்கிற சேவை எப்படி பண்ணணுங்கிறதையும் புரிய வச்சு அதுக்கப்புறம் பூரணமாக அனுகிரகம் பண்ணுவார். எல்லாமே ஒரு லீலா மாத்திரமாக அழகிலா விளையாட்டுடையாருன்னு எல்லாம் விளையாட்டு தான் அவருக்கு. ஒரு பக்தர்கிட்ட சொன்னார், இந்த கணக்கு விளக்கெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும், இங்கே சேவார்த்திகளுக்கு நேரம் சரியாக இருக்குது, அதெல்லாம் பண்ண முடியல, நாம் பண்ணி கொடுப்போமா அப்படின்னு கேட்டார். அதனால் என்ன சுவாமி பண்ணுறேன்னு யார் அதை பார்த்துட்டு தான் அது பக்தர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருவோம் அவர் பார்த்துப்பார் அப்படின்னார். சரி இவர் கொடுத்துட்டார். அவரும் பார்த்தார் எல்லாம் அதில் பழக்கம் இல்லாதவா அதை ஹேண்டில் பண்ணியிருக்கான்னு தெரியறது. எல்லாருக்கும் சேவை பண்ணணும்னு ஆசை தான், யாருக்கு என்ன தெரியுமோ அவள் அதை பண்ணினா நல்லாயிருக்கும், எல்லோரும் என்ன பண்ணுறது சரியில்லாத போயிடும். சரி இது கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு தெரியும். ரொம்ப ஸ்ரத்தையாக சுவாமி கொடுத்துட்டார். ஆஃபீஸில் எவன்ட்டையோ சம்பளம் வாங்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறோம். நம்ம குருநாதனுக்காக நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை பயன்படுத்துறது எவ்வளோ ஒரு ஆனந்தம் நமக்கு. அப்படி ரொம்ப கர்மஸ்ரத்தையாக பண்ணிட்டுருக்கார். அவருக்கு தபோவனத்துடைய பாதபூஜையுடைய முடிவில் வேணுகோபால சுவாமி சன்னிதானத்திலேருந்து சுவாமி தீர்த்தம் கொடுப்பார்லையே, அந்த தீர்த்தம் வாங்கிக்கிறதுல ரொம்ப ஆசை உண்டு அவருக்கு. சுவாமி கையால் தீர்த்த பிரசாதம் வாங்கிறது ரொம்ப வஸ்தி இல்லையா? தபோவன வழிபாடே ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருக்கும். ஆரம்பம் என்ன? தீபஜோதியில் ஆரம்பிக்கிறது. எங்கும் பரவி இருக்கிற பரம்பொருளை இன்ன உருவம்னு தெரியாத ஒரு வஸ்துவை ஒரு உருவத்தில் ஏற்றி வழிபடுறோம், ஆனால் இன்ன உருவம்னு சொல்ல முடியாதுங்கிறது தீபம். அதனால தான் தீபம் மத்திய நிதாயஜான திவ்யநாமத்தில் ஏன் வைக்கிறான்னா, நீ சிவனாக நினச்சிக்கோ, விஷ்ணுவாக நினச்சிக்கோ, அம்பாளாக நினச்சிக்கோ, லக்ஷ்மியாக நினச்சிக்கோ, ஐயப்பனாக நினச்சிக்கோ, தீபம் எல்லாத்துக்கும் ஈடு கொடுக்கும். அதனால் எல்லா தேவதையும் இருக்குங்கிறனால திவ்யநாம சங்கீர்த்தனத்தை தீபத்தை வைப்பான். அது ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம். அது தீபஜோதி வழிபாட்டில் தான் ஆரம்பிக்கிறதா, சகுண ரூபத்தோட ஆரம்பம் அது. அதுக்கப்புறம் என்ன ஒரு வடிவம் எடுத்துக்கிறது அப்படின்னா அது விக்னேஸ்வரர்லேருந்து ஆரம்பம். அதனால் அடுத்ததாக கணபதி ஹோமம். அப்புறம் அதுக்கப்புறம் சரஸ்வதியிலேருந்து ஆரம்பித்து சமஸ்த தேவதைகளாகவும் இருக்கிற குருநாதர் பாதுகைக்கு பூஜை. அதுக்கப்புறம் சர்வதேவ நமஸ்காராக கேசவம் பிரதி கச்சத்தின்னு பரம்பொருளே குழந்தை வடிவத்தில் நடமாடின கிருஷ்ணனுடைய பூஜையோடு தபோவனத்தோடு அப்படி நிறைவாக இருக்கும். அப்படி தான் பண்ணுவார் சுவாமி. அங்கே வச்சு எல்லாருக்கும் நாராயண நாராயண பாடுவார், எல்லாரும் தீர்த்தம் கொடுப்பார் சுவாமி. அது அந்த சிடியில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த தீர்த்த பாத்திரத்தில் ஒரு கல்கண்டை போட்டுருவாராம். உத்திரணியாலேயே வா நாராயண நாராயண பாடத்தை அதுக்கு அப்படி தாளம் போட்டுண்டே அப்படி. நாராயண கீதம் பாடி கோபாலன் சந்நிதி வந்தே, நாராயண கீதம் பாடி கோபாலன் சந்நிதி வந்தே, ஆரணம் காத்தவன் கரதாள துடந்தீர்த்தவளே போல், ஆரணம் காத்தவன் கரதாள துடந்தீர்த்தமளிக்கும் வடி வழகை என்னவென்று சொல்லே. குருநாதன் புவலயத்தில் உருவடிவாய் வந்துதித்த வடிவழகு என்னவென்று சொல்லுவே, வடிவழகே என்னவென்று சொல்லுவே.
பாதாளத்தோடு தீர்த்தம் கொடுப்பார். அது பார்க்குறதே ஒரு அழகு. மதுராதிபத்தேகே அகிலம் மதுரம்னு அவர் ஸ்வரூபமே அப்படியே மதுரமாக இருக்கும். அவர் பேசுறது மதுரமாக இருக்கும், கொடுக்குற தீர்த்தமும் மதுரமாக இருக்கும். அப்படி ஒரு அழகு. அந்த தீர்த்தம் வாங்கிக்கணும்னு இந்த பக்தருக்கு ஆசை. அப்படி பார்க்குறார், க்யூ நிறைய பேர் நிற்கிறான். அன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்கா பக்தாள்லாம். சாமி இப்போவே தபோவனத்துக்கு போனாலே ஒரு ஒரு லீவு நாளில் 100 பாத பூஜை 200 பாத பூஜை நடக்கிறது. சுவாமி இருக்கிறத நித்திய மகோத்சவ கோவிந்தா தான், ஜே 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 தான் இருக்கும். அத்தனை பக்தாள் வந்திருக்கா, அவ்வளோ பேரும் க்யூவில் நின்று சுவாமியோட தீர்த்தம் வாங்கிக்கிறா. இவர் பார்த்தார், கொஞ்சம் கூட்டம் குறையட்டும், அதுவரை நம்ம வேலையை பண்ணோம். அப்படி ஒரு பார்வை பார்த்துக்கிறார், கணக்கு எழுதுகிற அவர். கூட்டம் குறைஞ்சிடுத்து. ஒரு பக்தர் எழுதியிருக்கார், ஒரு ஒரு பக்தருக்கும் ஒரு உத்தரணி தான் தீர்த்தம் கொடுத்தார் சுவாமி, யாருக்கும் ஒன்று கூட கூட கொடுக்கல. அத்தனை பேருக்கும் கொடுத்துட்டு ஆச்சு அப்படின்னு கவுத்தாரான் கிண்ணத்தை. சொட்டு தண்ணி இல்லையா அதில்? அதுக்கப்புறம் யாரும் பாக்கியும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும். எல்லாத்துலேயும் ஒரு அழகு, ஒரு நேர்த்தி, சின்ன சின்ன விஷயம் கூட ஒரு அற்புதமாக இருக்கும் சுவாமிகிட்ட. இவர் பார்த்தார், ஆகா நமக்கு மிஸ் ஆகிட போகிறது அப்படின்ட்டு ஒரு பேனா உள்ளே வச்சுட்டு அங்கேருந்து ஓடி வந்தார். தீர்த்தம் நிறைய இருக்கு இன்னைக்கு. இவர் தவிர யாரும் பாக்கி இல்லை, இவர் தான் லாஸ்ட் பர்சன். சுவாமி இப்படி நிற்கிறவுடனே தீர்த்தம் எடுக்கிறார். உத்தரன் எடுத்துட்டு அப்போ நாம் கணக்கெல்லாம் முடிச்சிட்டோம் இல்லையா அப்படின்னார். அப்போ தான் இவருக்கு தப்பு தெரிஞ்சுது. அச்சோ, தீர்த்தம் வாங்கணும்னு சுவாமி கொடுத்த வேலையை பாதியில் நிறுத்திட்டு வந்துட்டோம். சுவாமி குரு சேவை தான் முக்கியம்னு நமக்கு சுட்டி காட்டுட்டார் அப்படின்னு ஒன்று சட்டுன்னு ஒரு வெக்கம் வந்துடுத்து. அவமானம் ஆகிடுத்து. தீர்த்தம் வாங்கிக்கிற அப்படியே பின்னாடி போயிட்டார். சுவாமி உத்தரணி உள்ளே போட்டார், தீர்த்தம் கொடுக்கல அவருக்கு. வந்த உடனே தன்னுடைய இடத்துல வந்து கணக்கு போட்டுருந்த இடத்துல உட்காந்து அப்படியே ஒரு நிமிஷம் மனசால் உருகி போயிட்டார். சுவாமி இருந்திருந்து ஒரு சேவை கொடுத்துருக்கார், அதை அறகுறையாக விட்டுட்டு தீர்த்தம் வாங்க போயிட்டோமே. இத்தனை வருஷம் தபோவனத்துக்கு வந்து நம்ம தெரிஞ்சுட்டது இவ்வளவுதானா, தப்பு பண்ணிட்டோமே, சுவாமி சுட்டி காட்டுறாப்புல ஆகிடுத்தே அப்படின்னு வேதனை. அப்புறம் அதுக்கப்புறம் கவனம் செதறலே, சுவாமியும் வேண்டிண்டு அவர்கிட்ட மானசிகமாக மன்னிப்பு கட்டுண்டு அந்த எடுத்த காரியத்தை முடிச்சுட்டார். அவர் முடிக்கும் பொழுது தபோவனம் நிசப்தமாக இருக்கு. எல்லாரும் அவாவா பிரசாதம் எடுத்துட்டு ஓய்வுக்கு போயாச்சு. சந்தடி இல்லாமல் இருக்கு. இவர் சாப்பிடவே இல்லை பாவம், சாப்பிட தோணலை. அன்றைக்கி என்னென்னா, ஒரு குரு சேவை பண்ணுறதுக்கு சரியாக பண்ணாமல் சுவாமி சுட்டி காட்டுற அப்பற ஒரு இம்பர்ஃபெக்ட் ஒர்க்கு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஒரு நாள் பிரசாதம் எடுத்து காட்டா என்ன? ஏன்னா தீர்த்தம் வாங்கிட்டு தான் பிரசாதம் சாப்பிட்றது நம்ம வழக்கம். சுவாமியும் உள்ளே போயாச்சு, இன்றைக்கி தீர்த்தம் கிடைக்க போகிறதில்ல. தீர்த்தம் இல்லைன்னா அப்புறம் என்ன பிரசாதம்? அப்படி என்ன பரவாயில்ல, ஒரு நாள் இருப்போம், நமக்கு ஒரு தண்டனையாக இருக்கட்டும் இன்றைக்கி அப்படின்னுட்டு மனசு வேதனையோடு தன்னோட அறைக்கு போயிட்டார். சும்மா அப்படி படுத்துன்ட்டு இருந்தார், தூக்கம் வரலை. அவர் சொன்னார், கதவை யாரோ தட்டினாப்பா, திறந்தேன், தீர்த்த பிரசாதத்தோடு நின்றுட்டுருக்கான் சார். கிண்ணத்தோடு தீர்த்தத்தோடு உதிரியோடு தீர்த்தம் வாங்கிப்போமா அப்படி. அவர் தீர்த்தம் கொடுத்துட்டு சுவாமி கூட இன்னும் பிட்சை எடுத்துக்கல, நம்ம சேர்ந்து சாப்பிடுவோம். அதுதான் பக்த வாத்சல்ய ஜலதிம் அப்படின்னா. அந்த மாதிரி ஒரு தாய் அன்பை எங்கே பார்க்க முடியும்? அவருக்கு தீர்த்தம் வாங்கிக்கிறதுல நாட்டம் இருக்குங்கிறதுனாலேயே அதுக்கப்புறத்துலேருந்து எப்போ வந்தாலும் தீர்த்தம் வாங்கியிருக்கவர் வந்துட்டாரான்னு பார்ப்பாராம். கடைசி தீர்த்தம் ஒரு சமயம் சுவாமிகிட்ட வாங்கிக்கிற ஒரு பாக்கியம் கிடச்சிதான். சுவாமிக்கு அது தெரியும், இவருக்கு நாம் கொடுக்கறது கடைசின்னு அவருக்கு தெரியாது. அப்போ அவர் ஊர்லேருந்து வந்துட்டார், அஃபிஷியல் ட்ரெஸ்ஸில் தான் இருப்பா. தப்போ வந்து வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிப்பா, பேண்ட் ஷர்ட் போட்டுருக்கார். வாசலில் ஷூவை கைட்டுட்டார், சாக்ஸ் இருக்குது. தூரத்துலேருந்து பார்க்குறார், என்ன என்ன நடந்துட்டுருக்கு பூஜைன்னு. சுவாமி தீர்த்தம் கொடுக்குறார். அடாடா, நம்ம இனிமேல் போய் குளிச்சு குளிச்சு மடி பண்ணிட்டு வந்து தீர்த்தம் வாங்கிக்கிறது, இன்றைக்கி தீர்த்தம் போச்சு. அவருக்கு தீர்த்தம் வாங்கிக்கிறதுல ஒரு ஆசை அவருக்கு. இப்படியும் கூப்பிட்றார் சுவாமி. இவர் பேண்ட் ஷர்ட் போட்டுருக்கோமேன்னு பரவாயில்ல வா அப்படின்னா வந்து மண்டி போட்டுட்டார் சாமிகிட்ட. வாயை திறக்க சொல்லி அந்த கிண்ணத்தில் இருந்த அத்தனை தீர்த்தத்தையும் குழந்தைக்கு கொடுக்குறாப்புல மெதுவாக கொடுத்து அத்தனை தீர்த்தமும் ஒரே ஆளுக்கு கொடுத்தாராம். ஏன்னா நமக்கு இப்படி அனுகிரகம் பண்ணினாரே நான் நினச்சிட்டேன், என் ஜென்மாவில் இனிமேல் தீர்த்தம் வாங்கிக்கிற பாக்கியம் எனக்கு இல்லை, அன்னையோட கடைசின்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுதுங்க. பக்தால் ஒத்துத்தரும் அவள் அவள் அனுபவத்தை சொல்லிட்டு அப்படியே உருகித்தான் அழுவான். சுவாமியோடைய ஒரு கிருபையை நினச்சிட்டு அப்படி ஒரு உருக்கம் எல்லாருக்கும். பெங்களூரில் ஒரு தம்பதி இருக்கா, ஆஃபீஷியலாக ஒரு ப்ராப்ளம் அவருக்கு.
அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், அதை எப்படி டேக்கிள் பண்ணுறதுங்கிற ஒரு நிலைமை. குருநாதர் வேணும், குருநாதா இன்னைக்கு நீ தான் என் கூட வந்து என்னை காப்பாற்றணும், எப்படி சமாளிக்க போகிறேனோ தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டுருக்கார். சாமிகிட்ட வேண்டிட்டா சுவாமிக்கு அது போயிடுத்து. சாமியே சொல்லுவாராம், மணிமண்டபத்தில் வந்து சொன்னால் சாமிக்கு கேட்கும் அப்படிம்பாரான். அது தபோவனத்துக்கு வந்துட்டா எங்கே இருந்து வேண்டின்றாலும் அடுத்த க்ஷணம் அவருக்கு அந்த விஷயம் போயிடும். இதெல்லாம் ஏதோ படித்து கேட்டதை சொல்கிறது மட்டும் இல்லை, நம்ம அனுபவங்கள்லேயே இருக்கு. பிரார்த்தனை பண்ணினா உடனே அனுகிரகம் பண்ணிவிடுவார் சாமி, ரொம்ப இன்ஸ்டண்ட் கிருபை அவரோடது. ஆனால் ஜெனுவினாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு பக்தர் வந்தார், இதுக்கு நடுவில் அந்த சம்பவத்தை சொல்கிறேன். சாமிகிட்ட கிட்ட குனிஞ்சு ஏதோ சொன்னார், ஆ அப்படின்னார் சுவாமி. அவர் இன்னும் காது கிட்ட போய் வயசாகிடுத்து காது கேட்கலை, கத்தி சொல்லுவோம் அப்படின்னார். அவர் ரொம்ப சங்கடப்படுறார், கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணார், ஆனால் அதுக்கு மேலே ரைஸ் பண்ண முடியாது சப்ஜெக்ட் அப்படி. அதனால் அவர் அப்படின்னார், சாமி அப்படி அவர் பார்த்தார், கேட்கவே இல்லை அப்படின்னார். உடனே இங்கே எல்லோரும் இருக்காளேன்னு அவர் ஜாட காட்டுறார். என்ன வேணும் அப்படின்னார். தனியாக வாங்கலாம் அப்படின்னார் சாமியை. எங்கே அந்த ரூமுக்கு போகலாமா இல்லை இந்த ஹாலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறார். அவர் கிண்டல் பண்ணாரா சாதாரணமாக கேட்குறாரா ஒன்றுமே தெரியல. உறக்க சொல்லுவோம், பரவாயில்ல இங்கே அம்பலம் ஆகட்டும் அப்படின்னார். அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, சாமி விஷயத்தை மூடி மறைச்சிட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறேன் அப்படின்னார். அவ்வளவுதானா விஷயம், நாட்டில் எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாள், இது ஒரு விஷயமா அப்படின்னார் சுவாமி. வயசு கூடவே ஆயிடுத்து, இத்தனை வருஷமாக வேலை கிடைக்கல அப்படின்னார். இல்லை வேலையில் இருந்தேன் அப்படின்னார். ஓ வேலை போயிடுத்தோ அப்படின்னு. ஆமாம், நம்மளா வந்தோமா அவளை அனுப்பிச்சாளா அப்படி தலையை குனிஞ்சுட்டார். அவள் தான் அனுப்பிச்சுட்டா, ஓஹோ அப்படி என்ன பண்ணினோமோ, ஆஃபீஸ் பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டேன், அது மேலிடத்துல பிரச்சனையாகி வேலையை விட்டு அனுப்பிச்சுட்டா. ஓ அப்படியா, எடுக்கிறது தப்பு தான், ஆனால் தப்புக்கு மன்னிப்பு கேட்டுட்டு அந்த பணத்தை செலுத்திவிட்டு அவள் ஒத்துண்டுருவாளே, ஏதோ குடும்ப கஷ்டத்துக்கு எடுத்திருப்போம் அப்படித்தானே அப்படின்னாரான். இல்லைன்னார். என்ன அப்படிங்கிற சுவாமி ரொம்ப தயங்கி சொல்கிறார், குதிரை பந்தயத்தை செலவு பண்ணினார். ஆஹா அப்படின்னார் சுவாமி, இது கடவுளாலேயே மன்னிக்க முடியாத குற்றம்னார் சுவாமி. அலுவலக பணத்தை எடுத்து குதிரை பந்தயம் ஆடுறதா, இதுக்கு இங்கே வழி இல்லை போய் வரலாம்னு விட்டாரான். அவ்வளோதான், அவருக்கு அனுகிரகம் கிடையாது. அப்படி ரொம்ப ஜெனுவினாக தான் இருக்கணும் பிரார்த்தனை. அயோக்கியத்தனம் பண்ணிட்டு சுவாமிகிட்ட அனுகிரகம் கிடைக்கும்னு எதிர்பார்த்தா அதுக்கு சுவாமி ஆள் இல்லை. அவர்கிட்ட பக்தி இல்லாமல் கூட இருக்கலாம், அவட்ட நேர்மை மட்டும் இருந்தால் சுவாமி தேடி வந்து அனுகிரகம் பண்ணுவார் அவளுக்கு. ஆனால் பக்தி பண்ணுறேன்னு இருந்துன்னு உள்ளுக்குள்ள அயோக்கியத்தனம் பண்ணினா அவளை சுவாமி ஆதரித்ததாக இல்லவே இல்லை. ரொம்ப நேர்மையான ஒரு பிரார்த்தனை அப்படின்னுட்டா நிறைவேற்றி வச்சுடுறார். அப்படி நேர்மையாக தான் ஆத்தில் வேண்டிக்கிறா, ஆனால் சுவாமிகிட்ட சொல்லிட்டோம் சுவாமி நிறைவேற்றுவார் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் வேணும் இல்லையோ. ஒரு ரிஸ்கியாக ஒரு காரியம் பண்ணுறோம்னா சுவாமிகிட்ட வேண்டின்றாச்சு என்ன நடக்குமோ அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லாமல் கவலைப்படாதே அப்படின்னு சுவாமி சொல்கிறார். நம்ம கோவிலில் போய் வேண்டிக்கிறோம், ஆத்தில் வேண்டிக்கிறோம், சுவாமி கவலைப்படாதே சுவாமி துணை இருக்கும்னு சொல்கிறார். நமக்கு கேட்கலையோ இல்லையோ, இப்போ நமக்கு கேட்கணுமே. இவா இருக்கிறதோ பெங்களூர், அங்கே சிருங்கேரி சம்பிரதாயத்தை சேர்ந்த கிருஷ்ணானந்த பாரதி சுவாமிகள் இருக்காரப்போ. அவர் அபினவ வித்யா தீர்த்த மகாசன்னிதான சுவாமியோட ஒன்றா அத்தியனம் பண்ணினவரான், பெரிய மகானவர். இவர் ஆஃபீஸுக்கு கிளம்பின்ட்டுருக்கார். அந்த மாமா அந்த சுவாமிகள் வர்றார், ஓ சுவாமிகள் வர பெரியவா வராளே அப்படின்ட்டு வாங்குவோன்னு சுவாகத்தம் பண்ணி நமஸ்காரம் எல்லாம் பண்ணா. நம்ம ஆஃபீஸுக்கு கிளம்புறோம், இப்போ பெரியவா வந்துட்டான்னா நம்ம இப்போ ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கணுமே, அவளுக்கு என்ன மரியாதை பண்ணணுமோ, இன்றைக்கி நம்ம சீக்கிரம் போயாகணுமே நினச்சிட்டுருக்கார். அவர் சொல்ல, நீ ஒன்றும் கவலைப்படாதே, நீ எந்த வேலையாக போறியோ அது நல்லபடியாக நடக்கும், என் குழந்தைகள் பயப்படுறா அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வான்னு சுவாமி சொல்லி அனுப்பிச்சாருங்கிற. அவரும் பெங்களூரில் தான் இருக்கார். அவருடைய தியானத்தில் சுவாமி போய், நீ போய் ஆறுதல் சொல்லிட்டு வா. ஒரு சுவாமிகள் சொன்னால் அவளுக்கு எப்போ ஏற்பட்ட ஒரு தெம்பு இருக்கும். இவன் ஆச்சரியப்பட்டா, நம்ம இங்கே நம்ம மாற்று பூஜை அறையில் வேண்டிக்கிறோம், சுவாமி தபோவனத்தில் இருக்கார். இப்போ சுவாமி தபோவனத்தில் இருக்கார், அந்த மகானுக்கு கட்டளை கொடுத்து அந்த மகான் மூலமாக இவாளுக்கு சொல்லும்படியாக பண்ணினாராம். அப்புறம் அன்றைக்கி அந்த காரியம் இவாக நினச்சி கூட பார்க்காத அளவில் ரொம்ப ஆஃபீஸ்லேயே நல்ல பேர் வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஒரு பிரச்சனையான ஒரு சிக்கலான விஷயத்தை
அவ்வளவு அழகா சுவாமியோட கிருப்பையினால முடிஞ்சு அதுக்கப்புறம் மாதிரி உங்க சொல்படி கிருஷ்ணானந்த பாரதி சுவாமிகள் வந்திருந்தார். நீங்க சொன்னபடி எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணினார். அந்த காரியம் நல்லபடியா முடிஞ்சது. உங்க கிருப்பையினாரன் சுவாமிக்கு கடிதம் எழுதினாளாம். சுவாமி வாளுக்கு பதில் கடிதமும் எழுதி கிருஷ்ணானந்த பாரதி சுவாமிகளுக்கு தன்னோட ஆசீர்வாதத்தை தெரிவித்து பிரசாதமும் அமைச்சிருந்தார் சுவாமி. அதுக்கப்புறம் ஒரு நவராத்திரி போது கிருஷ்ணானந்த பாரதி சுவாமியோட என்ன முறையாக நம்ம கூப்பிடலை, அதுக்கு ஒரு பெரியவா வந்துட்டு அப்படி வாசலோடு போயிட்டாளே அப்படின்னு இன்னொரு தரம் கூப்பிட்டா. அவர் அந்த 9 நாள் அங்கே இருந்து பூஜை பண்ணினார். பூஜை பண்ணிவிட்டு அந்த தாத்து மாமிகிட்ட கேட்டார், ரொம்ப பூஜையெல்லாம் ரொம்ப நல்லா நடந்துடுத்து. அந்த அம்மாவுக்கு இயற்கை இயற்பெயர் வேறு, சிவகாம சுந்தரின்னு பேர். ஆனால் அவள் எல்லாருக்கும் வரவாளுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதுல சுவாமி பக்தாள் எல்லாருமே அப்படி தான். அப்படி இருக்கனால சுவாமி அன்னபூரணின்னு கூப்பிடுவாராம். அன்னபூரணி காசியில் உள்ள தேவதை இல்லையா, அதனால் இந்த சுவாமிகள் கேட்டாராம், இன்னம்மா காசிக்கு போகலாமா அப்படின்னு கேட்டாராம். இவா சொன்னாலாம், குருநாதர் திருவடி இருக்குது, உங்களை மாதிரி பெரியவா இருக்காள், இந்த இடமே காசி தான் அப்படின்னு சொன்னாள். அவர் எல்லாம் வாளுக்கெல்லாம் பிரசாதம் கொடுத்து அனுகிரகம் பண்ணி நீ பூஜை ஆயிடுத்து தன்னுடைய குகைக்கு போயிட்டார். மறுநாள் காத்தால சுவாமிகள் வர்றார். கிருஷ்ணானந்த பாரதி சுவாமிகள் குகையில் கங்கை பொங்கி வந்திருக்கு, நீங்கள்லாம் வாங்கோன்னாராம். இவா எல்லாரும் போனால் அந்த இடத்த நல்லா க்ளோஸ் பண்ணியிருக்கா, அந்த குகையில் உள்ளுக்குள்ளே தளமெல்லாம் போட்டிருக்கா, எங்கேயும் கசிவே இல்லை. அந்த ஒரு இடத்துலேருந்து அப்படியே குடம் குடம் குடமாக அப்படியே கங்கா ஜலம் வந்துட்டுருக்கான். அப்புறம் அதுக்கு பூஜை எல்லாம் பண்ணி நாங்கள் தீர்த்தம் எடுத்துட்டோம். அப்போ அவர் சுவாமிகள் ஒரு வார்த்தை சொன்னார், இது சாதாரண கங்கை இல்லைம்மா, ஞானானந்த சுவாமியோடைய அனுகிரக பிரவாகம்னு சொன்னார். அப்படி ஒரு ஒரு மகான் மூலமாகவே தன் அனுகிரகத்தை தன் பக்தாளுக்கு காண்பித்த சம்பவங்களும் உண்டு. இன்னொரு குடும்பத்தில் ஒரு தாயார் தன்னுடைய மகள் அவளோட தோழி ரெண்டு பேரோட தபோவனம் ஒரு சமயம் வந்திருந்தா. ராத்திரி நேரம் ஆயிடுத்து, சுவாமி இனிமேல் தரிசனம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறா. இந்த அம்மா அன்றைக்கி ராத்திரியே பார்த்துட்டு ராத்திரி என்ன பஸ்ஸு கிடைக்கிறதோ அதை பிடிச்சி ஊருக்கு போயாகணும், கார்த்தால் வீட்டுக்காரருக்கு ஆஃபீஸ் இருக்குது. ராத்திரின்னா தபோவனத்தில் வந்து சந்தியா காலம் தாண்டி ஒரு 7 மணி ஆயிடுத்துனால அது ராத்திரி தான் அது. ஏன்னா அங்கே சீக்கிரமாக படுத்துக்கிறது சீக்கிரம் எழுந்துக்கிறதுன்னு உண்டு. முழுக்க ஒரு ஆன்மீகமான வாழ்க்கை முறை இல்லையா, லைஃப் ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டு. தபோவனத்தில் தபோவனத்தில் போய் ஒரு 4-5 நாள் இருந்துட்டு வந்துனா நம்மளோட லௌகீக வாழ்க்கை கூடலாம் மாறிவிடும். அப்போ இவா வந்திருக்கா, நம்ம ஒரு 6-7 மணி தானே ஆறுதுன்னு நினச்சிட்டு அங்கே எல்லாம் முடிஞ்சு போயிடுத்து. சுவாமி ரூம்குள்ளே போயிட்டார். இன்றைக்கி அவரை பார்க்க முடியாது, அவர் வந்தால் தான் உண்டுங்கிறா. ஏன் என்ன விஷயம்னு கேட்டான். இவா யாரோட ரூமில் இருந்துட்டா வாட்டை பற்றி பிரஸ்தாபிக்கிறாளோ வாட்டை. இவா சொன்னால், இல்லை நான் ஒரு பிரார்த்தனைக்காக வந்தேன், சுவாமிகிட்ட நேராக சொன்னால் எனக்கு ஒரு ஆறுதல் இருக்கும், எனக்கு ஒரு தரிசனமும் ஆச்சு, அதிகம் அவர்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு வந்தேன் அப்படின்னா. என்ன விஷயம்னு கேட்டான் அந்த அம்மா. இவா சொன்னால், தனுக்கிறாளே இவ என் பொண்ணு, இவ என் பொண்ணோட தோழி, இந்த ஃப்ரெண்டு இருக்காளே இவ தன் சொந்தக்காரர்களோட சில காலம் முன்னாடி தபோவனம் வந்திருக்கா, நிறைய கோவில்லாம் அப்படி பார்த்துனே வந்து தபோவனமும் வந்திருக்கா. பார்த்தவொடனே அவளுக்கு சுவாமி ரொம்ப பிடிச்சி போயிடுத்து. இவர் சாதாரண ஒரு சன்னியாசி கிடையாது, சாக்ஷாத் பகவத் ஸ்வரூபம் அவதார புருஷனுங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டு போயிடுத்து. அங்கே ஆஃபீஸ் ரூம்லேருந்து சுவாமியோடைய 2 படம் வாங்கிட்டு இருந்திருக்கா. ஒன்று தான் வச்சுட்டு இன்னொன்று என் பொண்ணுக்கிட்ட கொடுத்தா. அடியே, நீ எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கிருஷ்ணன்ட்ட அத்தனை பக்தியோடு இருக்கே, நீ சொன்னால் நம்ப மாட்டேன், இந்த கிருஷ்ணஸ்வரூபத்தை நான் அவர்கிட்ட பார்த்தேன், அவர் ரொம்ப பெரியவர், அவர் அதனால் நீ பூஜை பண்ணுற கிருஷ்ணன் பக்கத்துலேயே இவரையும் வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டா. எனக்கும் சந்தோஷம் தானே, ஒரு மகானை கொடுத்துருக்கா அப்படின்னு நான் நினச்சிட்டேன். அந்த சுவாமியை வீட்டில் மாட்டி வச்சு கிருஷ்ணனுக்கு பூஜை பண்ணுறச்சு இவருக்கும் பூஜை பண்ணுவா. நல்ல பொண்ணு, நல்ல பழக்க வழக்கங்கள், தெய்வீகமாக ஸ்தோத்திரம் சொல்கிறான், நல்ல கிருஷ்ண பக்தி இருக்குது, எல்லாம் சந்தோஷம். ஆனால் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தகராறு பண்ணுறா. இவளுக்கு இந்த பக்தி இவ்வளவு தூரம் இருக்குதுன்னா அதுக்கு அந்த தோழி காரணம்னா அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. இப்போ பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறா. நான் அது எப்படியாவது வந்து சொல்லி சொல்லி அவளை வந்து சம்மதிக்க வைக்கணும்னு பார்த்தேன். நல்ல வரன்கள்லாம் வந்தது, எதுக்குமே ஒத்து வரல. என்ன பண்ணி இவளை சம்மதிக்க வைக்கிறான்னு கவலைப்பட்டு இருந்தேன். ஒரு நாள் வெடி கார்த்தாலும் முழிப்பு வந்து நான் படுத்துட்டு இருந்த இடத்துலேருந்து வெளியில் வந்த ஹாலில் வந்து சேரில் இந்த சுவாமி உட்காண்டிருந்தார். கல்கண்டு பொட்டலத்தை கையில் வச்சுன்னு உட்காண்டிருந்தார். வச்சுச்சோ, ஞானானந்த சுவாமிகள் நம்ம அது பூஜை அறையில் இருக்கார், அவர்னா உட்காண்டிருக்கார், எப்படி வந்தார்னு தெரியலையேன்னு ஆச்சரியமாச்சு விழுந்து நமஸ்காரம் பண்ணேன். என் கையில் கொஞ்சம் கல்கண்டு கொடுத்தார். உடனே சந்தோஷமாகிடுது. 1 நிமிஷம் இருந்தோம், என் வீட்டுக்காரரை கூட்டின்னு வந்துடுறேன், படுத்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு ஓடி போனேன். ஞானானந்த சுவாமியோட உட்காந்துருக்கார், நம்ம மாற்று காலில் வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டேன். உடனே அவரும் பரபரப்பாகி மூஞ்சி கால் அலமிட்டு ஓடி வந்தார். ஹாலில் ஒத்துருமே இல்லை. ஏண்டி உனக்கு சொப்பனத்தில் ஏதாவது கனவு கண்டியான்னு, இந்த மாதிரி தூக்கத்தில் ஏதாவது கனவு வந்துருத்தான் உனக்கு
என்ன இந்த மாதிரிலாம் வந்து சொல்ல, சுவாமியாவது வீட்டில் யாவதுன்னு சத்தம் போட்டுட்டார் என்ன, அவர் தூக்கத்தை கொடுத்துட்டேன்னு என் மேலே கோபம் இருக்குது. ஆனால் எனக்கு நல்லா தெரியறது அது கனவுல நான் பார்த்துருக்கேன்னு எனக்கு தெரியறது, அது இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியணும், என் பொண்ணு கல்யாணம் ஆனது ரெண்டும் கேட்கணுங்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னால இருந்து காத்தால தரிசனம் பண்ணி போங்களேன் நான் இந்த மாமி. இல்லை இல்லை அது முடியவே முடியாது, என் வீட்டுக்காரர் சத்தம் போடுவார் நான் போய் ஆகணும், காத்தால அவருக்கு ஆஃபீஸ் இருக்குது ராத்திரி இவ்வளோ நேரம் ஆனாலும் நான் போய் ஆகணும்னால சரி நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு உள்ளே போனான். அங்கேருந்து வந்து சுவாமி கூப்பிடுறாருண்ணா, அவளுக்கு ஒரே சந்தோஷம். அங்கேருந்து போயிட்டு நமஸ்காரம் பண்ண உடனே இவாள்லாம் யாரு அப்படின்னாரான். உடனே அந்த கூட்டின்னு போன மாமி சொல்லியிருக்கா, இந்த கல்கண்டு கொடுத்து கூப்பிட்டாலே அவா தான் அப்படின்னாலாம். சுவாதீனமா என்னமோ ஒன்றும் தெரியாத மாதிரி என்ன நடிப்பு வேண்டி கிடக்கு அப்படிங்கிற மாதிரி, இந்த கல்கண்டு கொடுத்து கூப்பிட்டாலே அவா தான் அப்படின்னாலாம். உடனே தொப்ப குழுங்க குழுங்க சிரிச்சுட்டு திருப்பி கல்கண்டு அங்கேருந்து கல்கண்டு எடுத்து கையில் வச்சுட்டாரான். அந்த பொண்ணு கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது, அவள் கிருஷ்ணன்ட்ட ரொம்ப பக்தியோடு இருக்கா, நல்ல இடத்த கல்யாணம் ஆகணும், சுவாமி தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா. அப்படியா நம்ம கண்ணனையே கல்யாணம் பண்ணிப்போமே நாரான். இது என்ன அனுகிரகமாக என்னன்னு தெரியலையே, நம்ம கவலைப்படுறா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற அவள் ஏற்கனவே பக்தினால, இப்போ கண்ணனையே கல்யாணம் பண்ணிப்போமேனா கிருஷ்ணனை தான் பண்ணிப்பேன் ஆண்டாள் முடிவாது முடிச்சுட்டு நம்ம எங்கே போகிறது அப்படின்னு நம்ம கவலை. பிரசாதம் கொடுத்துட்டு சுவாமி தேவான்னுட்டார் அவ்வளோதான், அதுக்கப்புறம் இருக்கக்கூடாது கிளம்பிடணும். வந்த உடனே கவலைப்படாதீங்க சுவாமி அனுகிரகம் பண்ணார்லே நல்லபடி ஆகும்னு சொன்னாலாம். அந்த அம்மா தன் அனுபவத்தை எழுதுறா, என் பொண்ணோட மனசில் மாறுதல் ஏற்பட்டது, நல்ல வரணாக இருந்தால் ஒத்துக்கிறேன்னு சொன்னால் நல்ல வரணும் சுவாமி கிருப்பையில் வந்தது, மாப்பிள்ளை பேர் கண்ணன்னு சொன்னான். கண்ணனை கல்யாணம் பண்ணிப்போமேன்னா கண்ணன்கிற நாமகரணத்திலேயே ஒரு மாப்பிள்ளையும் கொடுத்துட்டார். நம்ம ஸ்ரீரங்கத்துலேருந்து ஒரு வந்த ஒரு பக்தி அவளுக்கும் கல்யாணம் ஆகாத தருணம், சுவாமி வந்து ரூமில் கட்டிலில் படுத்துட்டு இருக்கார், இந்த அம்மா உள்ளே போய் நமஸ்காரம் பண்ணுறா. பண்ண உடனே எப்போ வந்தது எல்லாம் கேட்டுட்டு ரங்கநாதரை தரிசனம் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டாரா. அவரே ரங்கநாதர் மட்டும் தான் படுத்துட்டு இருக்கார், அதனால் அவர் ஸ்ரீரங்கத்துலேயே இருக்கேன் சுவாமி ரங்கநாதரை தரிசனம் பண்ணியிருக்கேன், இப்போ நீங்களே ரங்கநாதர் மாதிரி காட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலாம். ஆமாம் ரங்கநாதன் அவர் தான் நமக்கு முக்கியம்னாராம். அதுக்கப்புறம் வரன் அமைஞ்சு கல்யாணம் ஆகும்போது மாப்பிள்ள பேர் ரங்கநாதன் எழுதுறாவா. சின்ன சின்ன விஷயமா இருக்கும், ஆனால் சுவாமி திரிகால ஜானிங்கிறதுக்கும் நான் எப்பவும் கூட இருக்கேனுங்கிறதுக்கும் அவளுக்கு நிரூபணம் பண்ணிடுவார். அப்படி இன்னொரு பக்தர் அனுபவத்தை எழுதுகிறார், அவருடைய பெண் குழந்தை அவருக்கு பிறந்த பொழுது அரசாங்க ஆஸ்பத்திரியில் தான் பார்த்துருக்கா, அந்த குழந்தை ஆயுதம் போட்டு தான் வெளியில் எடுக்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது, அதனால் அதுக்கு பிரெயின் அஃபெக்ட் ஆனாலும் ஆகலாம்னு அவள் சொல்கிறாள் டாக்டர்ஸ். மனசு ரொம்ப கவலை, சரியான ஃபெசிலிட்டிஸ் இல்லை, எங்கேயும் மாத்திரத்துக்கான சூழ்நிலை இல்லாத ஒரு நிலைமை. இந்த குழந்தை முதல்ல நல்லபடியாக பிறக்கணும், பிறக்கிறது ஆரோக்கியமாக இருக்கணும், பிரெயின் எஃபெக்ட் ஆகிடும்னு முதல்லையே சொல்கிறாளே அப்படின்னு ஒரே வேதனை. அது ப்ரிமெச்சூர் பேபி மாதிரி இருக்குதுன்னு வேறு சொல்கிறா. ரொம்ப கவலை தாங்க முடியாமல் பக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பொறுப்பு, அதையும் மீறி சுவாமி தான் கதிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டு போயிடுத்து. மாமியார் வீட்டில் அவளை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நேரம் கிளம்பி தபோவனம் போயிட்டாராம். சாமியோட அறையில் சுவாமி மகாசமாதி ஆனதுக்கப்புறம் இது சாமி கதறி கதறி அழுதுருக்கார் சாமிகிட்ட. அங்கே அழுததுலேயே மனசு லேசாகிடுது. அப்புறம் தரிசனம் பண்ணிவிட்டு தன் ஊருக்கு வந்துட்டார். ஃபோன் பண்ணி கேட்குறார், நல்லபடியாக குழந்தை பிறந்தாச்சு, அதுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு. நம்ம சாமிகிட்ட வேண்டின்றதுலேயே இது நடந்துடுதே, நம்ம அங்கே இருந்திருந்தால் கூட இது நடந்திருக்காத கவலை தான் விட்டுருப்போம். இங்கே வந்து சாமிகிட்ட அழுததுனாலேயே டாக்டர்ஸ் முடியவே முடியாதுங்கிற காரியத்தை சுவாமி பண்ணி கொடுத்துட்டாரேன்னு அவருக்கு ஒரு சந்தோஷம். மறுநாள் அவருக்கு இன்னொரு ஃபோன் கால் வருது, அவரோட நண்பருக்கு சுவாமி சொப்பனத்தில் போய் வேணுகோபால சுவாமி சன்னிதானத்தில் இந்த பக்தர் அவள் குடும்பத்தோடு நிற்கிறாப்பிலையும் இந்த நண்பரும் இருக்கார் சுவாமியும் இருக்கார் அப்படி ஒரு காட்சி. அந்த காட்சியில் அந்த நண்பர்கிட்ட சுவாமி சொல்கிறாராம், இது மூலமாக எப்பவும் நான் அவள் குடும்பத்தோடு இருக்கேங்கிறது அவன்கிட்ட சொல்லிவிடுனாராம் சுவாமி. அந்த பக்தர் வந்து அந்த நண்பர் வந்து சொல்கிறார், சுவாமி இப்படி சொப்பனத்தில் வந்தார் அப்படின்னா இவர் அப்படியே சுவாமி நம்மளோட இருக்காருங்கிறது நம்மளோட ஒரு நம்பிக்கையாக இருக்குது, அதை ஊர்ஜிதப்படுத்தி ஒருத்தர்கிட்ட வந்து சுவாமி சொல்லிட்டு போகிறார் அப்படிங்கிறத அந்த பக்தியில் மனசு அப்படியே நெகிழ்ந்து விடும் இல்லையா. நமக்கு நம்ம குருநாதர் இருக்கும்போது நமக்கு வேறு என்ன கவலை. இங்கே நேற்று கதைக்கு ஒரு அம்மா வந்திருந்தா, அந்த அம்மா சொன்னான் நீங்கள் வரல, ஃபோன் பண்ணி சொன்னான் சுவாமி வந்து நிறைய பேருக்கு இப்படி இல்லாமல் அனுகிரகம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு சென்னையில், என் கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு சொல்கிறேன்னு இன்றைக்கி ஃபோனில் சொன்னான். எனக்கு
பல்லில் ஒரு ப்ராப்ளம் இருந்தது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போய் மேலே மேலே காம்ப்ளிகேட் ஆகிடுது, அதுக்கு சர்ஜரி பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டு என்னோடய முக அமைப்பு மாறி போயிடுது, எனக்கு அப்போ கல்யாணம் ஆகலை, காலேஜில் ரெண்டாவது வருஷம் படிச்சுட்டு இருந்தேன், நல்ல சொத்து பத்திருக்கிற வசதியான குடும்பம், ஆனால் பொண்ணு இப்படி இருக்கே இதுக்கு எப்படி கல்யாணம் ஆகும்னு அப்பா ரொம்ப கவலைப்பட்டார். இப்போ என்னை சித்தலிங்கம் மடம் போனார் சுவாமிகிட்ட, சுவாமிகிட்ட நமஸ்காரம் பண்ணி தன் விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறத சுவாமி ரெண்டு பழம் எடுத்து கையில் கொடுத்து அடுத்த வருஷம் ஜோடியாக தம்பதியாக வருவோம் அப்படின்னு அனுகிரகம் பண்ணிட்டாராம். அப்படி ஒரு நல்ல வரனாக தேடி வந்து அந்த கல்யாணம் நடந்தது. நமக்கு குறையா தெரிகிறத அவளுக்கு குறையாவே தெரியாதபடி கல்யாணம் ஆகி அடுத்த தரிசனம் தம்பதியாக தான் வராப்பில் நேர்ந்தது. அதுவும் நாங்கள் முன்னறிவிப்போடெல்லாம் போகலை, கல்யாணம் ஆகிடுத்து சுவாமிகிட்ட அனுகிரகம் வாங்கிக்கணும்னு தம்பதியாக போகிறத அன்றைக்கி ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்திருக்காராம். அந்த ஃபோட்டோகிராஃபரை இருப்பாவும் ஒரு கல்யாண ஜோடி வர அவளை சேர்த்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி அவளை இருக்க வச்சு கை நிறைய பிரசாதமும் கொடுத்து அனுப்பிச்சார். வாழ்க்கையில் அவர் கிருப்பையில் ஒரு ஒரு கட்டத்திற்கும் சுவாமி எப்படி காப்பாற்றிட்டுருக்கார் நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தை இன்றைக்கி அவள் ஃபோனில் தெரிவித்தான். வேறு ஒரு பக்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு குழந்தைக்கும் சமீபத்தில் ஒரு அனுபவத்தை சொன்னான். ரொம்ப ரீசண்டாக தபோவன் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு சுவாமி பக்தாலெலாம் எந்த தேசத்தில் எங்கே உத்தியோகம் பார்த்துட்டு இருந்தாலும் இந்தியாவுக்கு வந்துட்டான்னா மெட்ராஸ் வந்துட்டான்னா அங்கேருந்து உடனே தபோவனம் போய் சுவாமியை தரிசனம் பண்ணாமல் இருக்க மாட்டான். ஒரு பாத பூஜை பண்ணணும், தபோவனத்தில் ஒரு நாளாவது இருக்கணும், ஒரு ஹாஃப் டே கிடச்சா ஹாஃப் டேயாவது இருக்கணும்னு ஆசைப்படுவா. அப்படி வந்துட்டு பக்கத்தில் பரனூர் இருக்குங்கிறனால அன்றைக்கி ஏகாதசியாக இருந்திருக்கு, கிருஷ்ணபிரேமி சுவாமியோட தரிசனம் பண்ண போயிருந்திருக்கான். அண்ணா தரிசனம் ஆயிடுத்து. அண்ணா சுவாமியை பற்றி பேசினது ஞானானந்த பேரொழின்னு ஒரு சிடி இங்கே இருக்குது, ஞானானந்த நிகேதனில் வெளியிட்டிருக்கா, அது இல்லாதவா அவசியம் வாங்கி கேட்கணும், சிரவணம் பண்ணணும். என்னென்னா மகான்களெல்லாம் நம்ம புரிஞ்சிக்காமையே எஸ்டிமேட் போட ட்ரை பண்ணுறோம், அதெல்லாம் ரொம்ப தப்பு. எல்லா மகான்களாலேயும் சண்முனீந்திர சிரோரத்னம் ஞானானந்த குரும்பஜன் மகான்களால் ஏற்றி வழிபடப்பட்டவர் சுவாமி. போன ஞானானந்த விஜயம் பிரவச்சனத்திலே சொன்னேன், ஞானானந்த பஞ்சகம்னு அஞ்சு ஸ்லோகமே அண்ணா எழுதியிருக்கா சுவாமி மேலே. ஞானானந்த தரிசனம் புஸ்தகத்தோட முன்னுரையிலையும் நான் கண்ட ஞானானந்தம்னு எழுதியிருக்கா. அவர் மகான்களால் மகான்னு சொல்லப்பட்ட சுவாமி, அவர் சாதாரணப்பட்டவர் இல்லை. அப்படி அவரை தரிசனம் பண்ணிட்டு இந்த பையன் வெளியில் வந்தபோது அங்கே ஒரு அம்மா இருந்திருக்கா, எங்கேருந்து வரப்பா என்ன எதுன்னு பேச, தபோவனம் வந்திருந்தேன் மாமியா, எங்கேருந்து வந்தேன், அவர் தபோவனுமா, நானும் சுவாமி டிவோட்டி தான் அப்படின்னாளா. அப்படியா, உடனே சாமி பக்தால் ஒருத்தர் பார்த்தா ஒரு அந்யோன்ய பாவம் அப்படி பேசுவாள். இப்போ அந்த அம்மா சொன்னால், நான் ரொம்ப சின்ன வயசில் ஒரு சமயம் தபோவனம் போயிருந்தேன், அன்றைக்கி நிறைய பாகவதாள் வந்திருந்தான், சுவாமிக்கு பஜனை என்ன ரொம்ப பிடிக்கும், அதனால் அப்படி நாம சங்கீர்த்தனம் நடந்தது. அப்புறம் சுவாமி எல்லாரையும் சாப்பிட சொன்னார், எல்லா பாகவதாலும் உட்காண்டா, இலை போட்டாச்சு, பரிமாற ஆரம்பிக்கலை, எல்லோரும் உட்காண்டிருக்கா, நாமாவளி சொல்லிட்டுருக்கா, தபோவனத்தை இன்றைக்கி நாம் சாப்பிட்றத ஒரு நாமாவளி சொல்கிறோம். ஞானானந்த சத்குரு ஞானானந்த 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 சத்குரு ஞானானந்த 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 சத்குரு ஞானானந்த ஞானானந்த சத்குரு ஞானானந்த 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 சத்குரு ஞானானந்த 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 சத்குரு அவளி யோகிராம் சூரத்குமார் மகாராஜனால் முத முதல்ல பாடப்பட்டது. அதிர்ஷ்டான கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி ஒரு சமயம் மத்தியானம் வந்திருந்துட்டு மறுநாள் கும்பாபிஷேகம் ஆகிற முட்டுக்கும் உட்காரவே உட்காராமல் அதிர்ஷ்டானத்தையும் மணிமண்டபத்தையும் பிரதட்சிணம் பண்ணி 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 இந்த நாமாவளி அவரே பாடி அப்புறம் எல்லா பக்தாலையும் உட்காத்தி வச்சு ரெண்டு பக்கமும் அதை திருப்பி திருப்பி சொல்ல சொல்லி அது மகா மந்திரம்னு டிக்ளேர் பண்ணியிருக்கார் அவர். இன்றைக்கி நம்ம தபோவனத்தை பிரசாதம் எடுத்துக்கிறத அதை பாடிட்டு தான் நம்ம சாப்பிட்றதுன்னு வழக்கம் வச்சுட்டுருக்கோம். அதுக்கு அவரே யோகிராம் சுரத்குமார் சுவாமியோ சொன்னாரா, இந்த நாமாவளி எங்கெங்கெல்லாம் பாடப்படுறதோ
அந்த இடத்துல அன்னத்துக்கு பிரச்சனை இருக்காது. அது மட்டும் இல்லை, இது நிறைய பாடுறதுனால எங்கேயுமே சுபிக்ஷத்துக்கு குறைவு இருக்காதுன்னு அனுகிரகம் பண்ணியிருக்கார். பெயர்பட்ட நாமாவளி அது, அதை பாடிட்டு தான் எல்லாரும் இன்றைக்கி நாம் சுவாமி பக்தால் பிரசாதம் எடுத்துக்கிறோம். சாதாரணமாக பாகவதாள்லாம் வந்தான்னா அவள் வந்து கிருஷ்ணா ராம கோவிந்தா அது மாதிரி ராமாவளியெல்லாம் பாடுவாள், அப்படி உட்காண்டிருக்கா பாகவதாள்லாம். சுவாமி எங்கேருந்து வந்தார், என்னென்ன பரமாரில்லையா அப்படின்னாராம். சமயக்கார மாமா, மன்னிக்கணும் சுவாமி, அப்பெல்லாம் பறித்து போட சொல்லியிருந்தேள், என்ன தீந்து போயிடுத்து, ஆள் அனுப்பிச்சிருக்கேன், அவன் எப்போ வந்து அப்பெல்லாம் பறித்து போட்டு வாழலாம் சாப்பிட்றது, பாகவதாளை உட்காந்து வைக்கப்படாது அப்படின்னாராம். என்ன பண்ணுறதுன்னு தெரியலே, அப்பெல்லாம் வேண்டான்னு சொன்னால் தான் நம்ம பரமாறு ஆரம்பிக்கலாம், அப்பெல்லாம் பறித்து போட்டுன்னு சொல்லிட்டார் சுவாமி முதல்லையே. அந்த மாமா தவிக்கிறார். சுவாமி சொன்னாராம், என்னைக்காக எதுக்கு காத்துட்டுருக்கணும், வானிலையில் ஜலத்தை ஒருப்பி அடுப்பில் வச்சு அப்பளாத்தை பிரித்து போடுவோம்ன்ட்டு போயிட்டாராம். என்ன இப்படி சொல்கிறாரே சுவாமி அப்படின்னு நான் நினச்சேன். அந்த அம்மா சொல்லியிருக்கா, அப்போ ரொம்ப சின்ன பொண்ணு. அந்த மாமாவுக்கு சுவாமியோட அனுகிரகத்தில் நம்பிக்கை இருக்கிறதுனால மறுபேச்சு பேசாமல் அப்படியே வானிலையில் ஜலத்தை ஒருப்பி அடுப்பில் வச்சுட்டார். கட கட கடன் அப்பெல்லாம் பிரித்து போட்டார், நாங்கள்லாம் பார்த்தோங்கிறா. நடந்தது தபோவனத்தில் எங்கிறா. ஷிரடி பாபா எண்ணெயில் விளக்கரிச்ச சரித்திரம் நமக்கு தெரியும். ராமலிங்க சுவாமிகள் ராத்திரி பூரா எண்ணெய்க்கு பதிலாக ஜலத்தை விட்டு விட்டு அவர் வந்து விளக்கரிச்சு எழுதினார். அதெல்லாம் சரித்திரம் இருக்குது. சுவாமியும் இந்த மாதிரியான அற்புதங்கள்லாம் ஒரு விளையாட்டு அவளுக்கு. அது லீலைங்கிறதுனா ஒரு விளையாட்டை, ஒரு அற்புதம் நமக்கு அற்புதம், ஏன்னா நம்ம சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நமக்கு அற்புதம், சுவாமிக்கு எல்லாமே சாதாரணங்கிறதுனால. ஒரு சகோதரால் ரெண்டு பேர் போயிருக்கா, உட்காண்டிருக்கா சுவாமிகிட்ட, அவளை பற்றி அறிமுகப்படுத்திக்கல, ஒன்றும் சொல்லலை. சுவாமி இப்படி கூப்பிட்டார், கூப்பிட்டு எந்த ஊர் என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்டார். அப்படி சொன்னோடனே அவர் சகோதரரை பார்த்து கேட்டார், இந்த கட்ட க்ஷேத்ராடனம் பண்ணி ஊர் ஊராக சுற்றின்னுருக்கோ அப்படின்னார். அவர் ஆமாம் அப்படின்னார். அப்புறம் இவருக்கு உடம்பு முடியல, அதை சுவாமிகிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டுருக்கார். நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்டாச்சு, உடம்பில் ஏகப்பட்ட உபாதை குணமாக மாட்டேங்கிறதுங்கிற கவலை. சுவாமி சொன்னார் அவருக்கு பதில், தினம் துளசி தளமும் ஒரு உத்தரணி தீர்த்தமும் எடுத்துட்டு நான் சொல்கிறத சொல்லிட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னார். நம்மளும் தான் விஷ்ணு சாஸ்திரநாம ஸ்தோத்திரத்தில் அதெல்லாம் நிறைய கேட்குறோம் சொல்கிறோம், அதில் நம்பிக்கை வரமாட்டேங்கிறது நம்பணுங்கிறார் சுவாமி. ஷரீரே ஜர்ஜரி பூத்தே வியாதி கிரஸ்தே களேபரே, அந்த உடம்புங்கிறது நோய்களின் இருப்பிடமாக இருக்கு. ஔஷதம் ஜான்னவி தோயம் வைத்தியோ நாராயணோ ஹரிஹி அப்படின்னு விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் சொல்கிறத, பலஸ்ருதி சொல்கிறது, இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. அதனால் சரீரங்கிறது நோய்க்கு உட்பட்டது தான், நோய்க்கு அப்பாறுபட்டது இல்லை. டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கி சாப்பிட்றோம், அவர் கொடுக்குற மருந்தில் அத்தனை நம்பிக்கை, அவர்கிட்ட செலவு பண்ணுற பணத்தில் அத்தனை நம்பிக்கை, ஆனால் மகான்கள் வார்த்தையில் நமக்கு நம்பிக்கை வரமாட்டேங்கிறது. என்ன சுவாமி சொல்கிறார், ஔஷதம் ஜான்னவி தோயம், கங்கா ஜலம்ங்கிறது மருந்து, வைத்தியர் யாருன்னா வைத்தியோ நாராயணோ ஹரிஹி அப்படின்னு பகவான் தான் தன்வந்திரியாக இருக்கார். இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு ஒரு உத்தரணி தீர்த்தம் துளசி தளம் சாப்பிடுவோம், மருந்து மாத்திரம் பணத்தை தண்டம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாரா சுவாமி. இந்த பக்தர் எழுதுகிறார், ஏகப்பட்ட வைத்தியம், இங்கிலீஷ் வைத்தியம் பார்த்தாச்சு, சித்த வைத்தியம் பார்த்தாச்சு, ஹோமியோபதி, ஒன்றும் பாக்கி இல்லை, எதுக்கும் கட்டுப்படாத வியாதி. இந்த ஸ்லோகத்தை சொல்லி இந்த தீர்த்தமும் துளசியும் சாப்பிட சாப்பிட பரிபூர்ணமாக குணமாகி எங்கள் அண்ணா ஆரோக்கியமாக இருக்காருன்னு எழுதியிருக்கார். பரிகாசமாக சொல்லுவா இல்லையா, அலோபதி, நேச்சுரோபதி, ஹோமியோபதி எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடியலன்னு உடனே வெங்கடாச்சலபதினு வந்துட்டான் ஒருத்தன்னு சொல்லுவா இல்லையா. மகான்கள் சொல்கிறா முதல்லையே அங்கே போயிடுங்கிறான். பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு தபோவன தீர்த்தத்தினால குணமாகாத வியாதியே கிடையாது. அந்த விபூதி பிரசாதத்தினால தீர்க்க முடியாத இதெல்லாம் அனுபவத்தில் நாம் இன்றைக்கும் பிரத்யட்சமாக பார்த்து கொண்டிருக்கோம். அல்சர் நோயினால் அவஸ்தப்பட்டார் ஒருத்தர் ஸ்ரீரங்கத்தில் போஸ்ட் ஆஃபீஸில். அப்பனையங்கார் எழுதின சம்பவம் அது. ஆகாரம் சாப்பிட்டு பல வருஷம் ஆச்சு, துளி வரப்பு சேர்ந்தால் கூட தாங்க முடியாது, துடிச்சு போயிடும். உப்புச்சப்பு இல்லாமல் எதையோ சாப்பிடணும், திரவ ஆகாரமாக சாப்பிடணும். அந்த வேதனையினால் முகத்தில் ஒரு கடுமை இருந்துகிட்டே இருக்கும். சோதனைக்கு சோதனையாக அவரோட 5 வயசு பையன் விளையாடுறத மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டான். விழுந்ததில் மண்டகண்டை உடையலை, ஆனால் கண் பிறண்டு போயிடுத்து. அவள் ஏகப்பட்ட செலவெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அவர் நியூரோ சர்ஜன் ராமூர்த்தி சார்கிட்டையே காட்டி நிறைய மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்துருக்கா, எதிரியும் குணம் தெரியல, காலப்போக்கில் ஏதாவது நடந்தால் தான் உண்டும்பா, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரான். அந்த கவலையோடு அவர் இருக்கிறத அன்றைக்கி அப்பனையங்கார் போஸ்ட் ஆஃபீஸ் போயிருக்கார், தன் விஷயத்தை சொல்லியிருக்கார். சுவாமி பக்தாளுக்கு என்ன ஒரு நம்பிக்கை பாருங்கள், அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். என்ன
தபோவன வாங்க, சாமியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, உங்கள் விஷயம் தீரும் அப்படின்னு அடித்து சொல்லணும். சொல்ல முடியும் என்ன, பிரார்த்தனை பண்ணினா நடக்கிறதுங்கிறது இன்னைக்கு பார்க்குறோமே நாம. சுவாமி காலத்தில் என்ன ஆச்சரியம், அச்சுன்னு வந்தார் சுவாமிகிட்ட, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா நேஷன்னு வந்தார் சுவாமிகிட்ட, விஷயத்தை விஞ்ஞாபிச்சுண்டா, அல்சர் ரொம்ப கஷ்டப்படுறார், வயிற்று குடலில் புண்ணும், அந்த குழந்தைக்கு இப்படி ஆயிடுத்து எல்லாம் சொல்கிறா. சுவாமி அவ ரெண்டு பேரும் அப்படி பார்த்தார், இங்கே நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டார். இருக்கு அப்படின்னாலாம். சரி, பாத பூஜை முடிஞ்ச உடனே உள்ளே போய் அங்கே போடுற பிரசாதத்தை சாப்பிட்டுடுவோம்னாராம். அன்றைக்கி பார்த்து வடை பாயசத்தோட பிரமாதமான ரசம் சாம்பார் சாப்பாடு, மாமா சாப்பிட்டே ரொம்ப வருஷம் ஆச்சு பாவம். அவர் சுவாமி சொல்லிட்டார்னு ஒரு தைரியத்தோடு சாப்பிட்டார், ஒரு ப்ராப்ளம் இல்லை. அன்னைக்கு மட்டும் இல்லை, அன்னிலேந்து த வெரி மொமெண்ட், அவ்வளோதான், இட் ஹஸ் பீன் க்யூர்டு, முடிஞ்சு போச்சு. அந்த குழந்தைக்கு பாத பூஜையில் வச்சுருந்த தாமர புஷ்பத்தை எடுத்து தன் ரெண்டு கண்டலையும் ஒத்துண்டு சுவாமி கொடுத்தாராம், இதை தினம் கண்டில் வச்சுக்க சொல்லு அப்படின்னு கொடுத்தாராம். அந்த குழந்தைக்கு கண்ணு பழையபடியாக அழுத்துன்னு எழுதியிருக்காரு. அப்புறம் எங்கார், இனி சாதாரண விஷயமா அப்படின்னா, அவளால் முடியாதது இல்லைங்கிறத நிரூபணம் பண்ணக்கூடிய ஒரு சமாச்சாரமாக இருக்குது. இப்படி ஆபத் பாந்தவனாக, அநாத்த ரட்சகனாக, எப்பேற்பட்ட கஷ்டத்திலிருந்தும் காப்பாற்ற தன்வந்திரி மூர்த்தியாக, கேட்குறவாளுக்கு கேட்குற வரமெல்லாம் கொடுக்குற கல்பக விருட்சமாக, சந்தான பிராப்தி இல்லாமல் ஒரு பக்தர் போய் சுவாமி வேண்டின்றார். 1971 சுவாமி சித்தியார்த்துக்கு 3 வருஷம் முன்னாடி சுவாமி வந்து உண்டு அப்படின்னு அனுகிரகம் பண்ணினார். கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகிடுத்துங்கிறதுனால ஒரு அதிக பிரசங்கத்தனமாக கேட்டுவிட்டார். எப்போன்னு கேட்டுவிட்டார், உண்டுன்னு சொல்லிட்டார் இல்லையோ, எப்போனார் காலமெல்லாம் குறிப்பிட்டு சொல்ல முடியாது, உண்டுன்னா உண்டு அப்படின்னு சுவாமி. ஆஹா, இப்படின்னா கேட்கப்படாது பெரியவாட்டேன்னு தோணித்து. அதுக்கப்புறம் சித்ரா பௌர்ணமி வந்தது, இந்த சமாராதன செலவை நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னார். ஆகட்டும்னார் சுவாமி. தப்போ அங்கே நிர்வாகஸ்தாள்கிட்ட அது விஷயத்தை சுவாமி தெரிவித்த உடனே அவள் வந்து சொல்கிறா, ரொம்ப ஜாஸ்தி செலவாகும், நீங்கள் நினைக்கிறாப்புறம் இல்லை, ரொம்ப கூட்டம் வரும், கட்டுப்படி ஆகாது, அடுத்தது சங்கர ஜெயந்தி வரும், அது ஏற்றுக்கோங்க, அவ்வளோவா அன்றைக்கி செலவு இருக்காதுன்னா, இல்லை நான் வாக்கு கொடுத்துட்டேன், எவ்வளோ செலவானாலும் நான் பண்ணுறேன்னு விட்டாராம். இப்போ இன்னொரு நிர்வாகஸ்தர் சொன்னாராம், சித்ரா பௌர்ணமிங்கிறது தபோவனுக்கு ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி, அது தனி நபர் பண்ணுற வழக்கம் இல்லை, எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணுவார். இல்லை சுவாமிகிட்ட நான் சொல்லிட்டேன், சுவாமிகிட்ட போய் இந்த மாதிரி வழக்கம் இல்லையா சுவாமின்னு இந்த நிர்வாகஸ்தர் சொன்னவுடனே, இல்லை அவர் பண்ணுறேன்னு விட்டார், சுவாமி ஏற்றுன்னு கொடுத்துனாராம். சரி, விமர்சையாக நடந்துவிட்டு அதுக்கு என்ன உண்டோ அந்த கட்டணத்தை கொடுத்துட்டார். அவருக்கு பிரசாதம் கொடுக்கறத சுவாமி அந்த நிர்வாகஸ்தரை கூப்பிட்டு, அவருக்கு சந்தான பிராப்தி உண்டுன்னு சொல்லி இந்த பிரசாதத்தை கொடுப்போம்னு சொன்னாராம். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா சார் அப்படின்னு இவர் கேட்டார் அந்த ட்ரஸ்டி. ஆமாம், உங்களுக்கு அவசியம் உண்டுன்னு சுவாமி சொல்லி கொடுக்க சொன்னார், அப்படியா ரொம்ப சந்தோஷம்னு வாங்கிட்டேன். எப்போன்னு இனிமேல் கேட்கப்படாது, ஏற்கனவே கோச்சின்னு விட்டார் சுவாமி, பெசாமல் இருந்துட்டார். இது 71, 72, 74 சுவாமி சித்தி ஆகிட்டார். கொடுத்த வரம் கொடுத்தது தானே, நம்ம என்ன நினைப்போம், இவர் 4 பேர்கிட்ட சொல்லவும் சொல்லியிருக்கார் சந்தோஷத்தில், அவள் என்ன சொல்லுவாள், வரம் கொடுத்த சாமியே போயிடுத்து, எங்கேருந்து நடக்க போகிறது அப்படின்னு கிண்டல் பண்ணுவாள் இல்லையா. நம்மளை மாதிரி உடம்போடு லிமிட் பண்ண முடியுமா அவளை. அப்புறம் அந்த பக்தர் எழுதுகிறார், சுவாமி மகாசமாதி ஆனதுக்கப்புறம் எனக்கு 3 குழந்தைகள் பிறந்ததுன்னு எழுதுகிறார். சுவாமியோட கிருப்பையினால் வரம் கொடுத்தா கொடுத்தது தான், நடக்க முடியாததுங்கிற ஒரு காரியங்கிறது சத்குரு சன்னிதானத்தில் இல்லவே இல்லை. ஆனால் ரொம்ப ஸ்ரத்தையோடு பிரார்த்தனை பண்ணிக்கணும், அந்த பிரார்த்தனையில் ஒரு நியாயம் இருக்கணும், அவ்வளவு தான் விஷயம். இன்றைக்கும் மணிமண்டபத்தில் போய் நம்ம பிரார்த்தனையை எழுதி வச்சுட்டு 12 பிரதட்சிணம் பண்ணிவிட்டு அந்த லெட்டர் எடுத்துன்னு ஆற்றுக்கு வந்துட்டோம்னா 48 நாளில் நடக்க முடியாத காரியங்கள்லாம் நடக்கும், இது சத்தியம். நமக்கு அப்படி ஒருத்தர் சொல்லி நம்ம பண்ணி நமக்கு நடந்து நம்ம சொல்லி நிறைய பேருக்கு நடந்திருக்கு, நடந்துட்டுருக்கு. இன்றைக்கும் மணிமண்டபத்தில் இருக்கிற குருநாதர் சன்னிதானம் என்ன, தன்னுடைய சொரூபத்தை தானே அதில் ஆவாகனம் பண்ணியிருக்கார் சுவாமி. தான் உகந்த திருமேனின்னு உடையவர் மாதிரியே சொல்லவும் சொல்லியிருக்கார். அதனால் அந்த சன்னிதானத்தை நம்ம மனசில் என்ன குறைகள் இருக்கோ அதை நம்ம தாத்தாக்கு லெட்டர் எழுதுகிறாப்பில் எழுதி அதை ஒரு கவரில் வச்சு சீல் பண்ணி மணிமண்டபத்தை படியில் வச்சுட்டு 12 பிரதட்சிணம் காலனா செலவு இல்லை, நம்ம சாமி மாதிரி சௌலபியம் எங்கே பார்க்க முடியும். அந்த லெட்டர் எடுத்துன்னு வந்துட்டு ஆற்றுல வச்சுடலாம் நம்ம பூஜை அறையில். ஜஸ்ட் யூ கேன் கவுண்ட் த டேஸ், 48 நாளுக்குள்ளே அந்த காரியம் நடந்துடும். நடக்கவே முடியாத காரியமாக இருந்தால் கூட அத்தனை சக்தியோடு சுவாமி இன்றைக்கி நடத்தின்னு இருக்கார். கோவிந்தபுரத்தை நம்ம கட்ட போகிற பஜனை மடத்துக்கு முரளிதர சுவாமிகள் ஒரு வாக்கு கொடுத்துருக்கார். என்னென்னா, குருநாதர் சன்னிதானம் கட்டிட்டு மேலே இதை எழுதுன்னு சொல்லியிருக்கார். என்னென்னா, நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும்னு போர்டு எழுதி போடுன்னு சொல்லியிருக்காரு. கோவிந்தபுரத்தை நம்ம பண்ண போகிறோம்,
அவ்வளவு சத்தியமாக அத்தனை பிரத்யக்ஷமாக கண்கண்ட தெய்வமாக சுவாமி அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார் தபோவனத்தில். பாக்கி உள்ள லீலைகளை நம்ம நாளைக்கு பார்ப்போம்.